வணக்கங்க. யாரை பார்க்கணும்? ஜெயக்குமாரை பார்க்க வந்திருக்கேன். கோன்? ஜெயக்குமாரை பார்க்க வந்திருக்கேன் சினி ஆர்டிஸ்ட். புரியலையா? சினிமா நடிகர் ஜெயக்குமார். இங்க ஜெயக்குமார்னு யாரும் இல்லை. கடவுளே, உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன். அமாரா நாம் குச்சினை, அதாவது அந்தர் மே ஜெயக்குமார் ஷூட்டிங்க. ஷூட்டிங் நேம் ஜெயக்குமார். பகுதட்சா ஆக்டர். ஒர்க்கர் தாக. தா ஊ ஐ. உள்ள வெளியா. பர்மிஷன் இருக்கா? பரமசிவன் மேல இருக்காரு. உள்ள வெளியா. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக பர்மிஷன் வேணும். என்ன சொன்னா இவனை ஏமாத்த முடியும்? என்ன என்னடா சொன்ன? திருப்பதிக்கே லட்டு கொடுக்க பாக்குறியா? குர்க்கம். இத பாத்தியா? பாத்தியாடா? நான் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். எனக்கே உள்ள போக பெர்மிஷன் வேணுமா? கையடா. சாரி சார், நீங்க உள்ள போலாம். சரி சரி, பயப்படாத, வேலைக்கெல்லாம் வெயிட் வைக்க மாட்டேன். உள்ள வாய. டிங் 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 கட். ஆட்டோ உள்ள வந்துச்சு, எடுக்க சொல்லி அந்தால. யோ ஆட்டோ, வண்டியை நிறுத்தியா? ஏ பாலா, இங்க வா சார். எவ்வளோ ஆச்சியா? 50 ரூபா சார். 50 ரூபாயா? மீட்டர்ல என்ன கட்டுது? 42 ரூபா. அப்புறம் எதுக்கு 50 ரூபா கேட்குற? என்ன சார், நீங்க பெரிய ப்ரொடியூசர், 8 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. நாங்க படம் பாக்குறதுனால தான் உங்க பாக்கெட் நிறையுது, அதை மறந்துடாதீங்க. திருவிழா நடக்கிற இடத்துல தான் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, இப்ப ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஹலோ பாலு. மச்சான், உன் ஸ்டைல் சூப்பரா தான்டா இருக்கு. தொலை தொலைன்னு ஒரு பேண்ட்டும் கேவலமான கலர்ல ஒரு டிஷர்ட்டும், இதெல்லாம் தூக்கி எறியக்கூடாதா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசு வாங்க ஆசைதான், ஆனா பணம் வேணுமே. தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய நடிகனானு ஊரை விட்டு ஓடி வந்த, ஆனா இப்ப பிச்சைக்காரனா நிக்கிற? சும்மா சொல்லக்கூடாது, அந்த விஷம் உனக்கு பொருத்தமா தான் இருந்தது. அதே வேஷத்தோட நீ ரோட்ல உட்காந்துருக்கலாம்ல, செலவுக்கு பணமாவது கிடைச்சிருக்கும். டேய், நடிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அதுல எந்த வேஷமா இருந்தாலும் சரி, கதாபாத்திரமாவே மாறணும். விடு, கலரசனை இல்லாத உன்கிட்ட இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? போதும் போதும், எதுவும் இல்லாம நீ ரோட்ல சுத்திட்டு இருப்பேன்னு ஊர்ல சொன்னாங்க, ஆனா பிச்சைக்காரன் லெவல்ல இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பாலு, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும்டா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட 35 வயசுக்கு மேலதான் ஹீரோவானாரு. சூப்பர் ஸ்டார் கூட 35 வயசுலதான் ஹீரோவானாரு. அவங்க எல்லாம் சாதிக்கலையா? எனக்கு 32 வயசு தான் முடிஞ்சிருக்கு. இந்த சூப்பர் ஸ்டார் ஜெயக்குமார நேர்ல பார்த்து பேச, பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்க, மக்கள் கியூல நிக்கிறத நீ பாக்கதா போற? இருந்தாலும் இதையெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு இந்த ஜென்மத்துல யோகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ கருணாக்கால், அப்படியெல்லாம் பேசாதடா, அது பழிச்சிட போகுது. என்ன படைச்ச கடவுளே, இன்னைக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வேண்டாம். அப்பா, இருந்தாலும் நீ தங்குற இடம் இருக்கே. அப்பா, எப்படிடா நீ இங்க தங்குற? இதுக்கு ஜெயிலே எவ்வளவோ பெட்டர் நான் நினைக்கிறேன். பாலு, நான் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த இடத்துக்கு நீ வந்தது இல்லல்ல, அந்த இடத்தோட இதை கம்பேர் பண்ண இது ராயல்ரா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி பிச்சைக்காரன் போலீஸ்காரன் வேஷம் எல்லாம் போட்டு உன்னோட வாழ்க்கையை எப்படியே தொலைச்சிட போறியா? ஒரு மாசத்துல அப்படி இப்படின்னு ஒரு 5-6 சான்ஸ் கிடைக்கும். ஒர்க்கு நல்லா கிடைச்சா பண்டிகை தான், அப்படி இல்லைனா கோவிந்தா தான். இப்போ என்னோட நிலைமை ரொம்ப கஷ்டம்டா. ஆனாலும் யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்க கூடாதுன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? வேற ஏதாவது மரியாதையான வேலை செய்யலாம்ல, இல்ல இந்த நரகத்துல இருக்கிறது பதில் ஊருக்கு திரும்பி போலாம்ல. ஏண்டா, என்ன இங்க இருந்து கிளப்புறதுக்கு தான் நீ ஊர்ல இருந்து வந்தியா? உண்மைய சொல்லு, நீயும் சினிமால நடிக்கிற ஆசையில தானே வந்திருக்க? சொல்லு சொல்லு சொல்லு. சே, என்னன்னா உன்ன மாதிரி நினைச்சியா? அப்ப நமக்கு போட்டி இல்ல. அப்புறம் நான் ஒரு லட்சியத்தோட தான்
இந்த ஊருக்கு வந்திருக்கேன். என் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை இந்த சிட்டில இருந்து ஆரம்பிக்க போறேன். ஒண்ணுமே புரியலையே. பொறு, புரியும். உனக்குதான் என்னோட விஷயம் எல்லாம் தெரியுமே. டிகிரி முடிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் அனுப்பி அனுப்பி சலிச்சு போயிடுச்சு. இந்த ஜென்மத்தில் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னா அதுக்கு பணம் வேணும். அதுக்கு கண்டிப்பா எங்க அப்பா ஒதுக்கவே மாட்டாரு. நேர் வழியில எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தேன், வேற வழி இல்லாம குறுக்கு வழியே ஃபாலோ பண்ணிட்டேன். அப்படின்னா ஊர்ல இருக்கிற தோட்டத்துல இருந்த காய்கறிகளை வித்ததுல கொஞ்சம் பணம் கிடைச்சது. அந்த பணத்தை எங்க அப்பா பேங்க்ல போடல. பேங்க்காரங்க மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல, அதனால வீட்டுல இருந்த பெட்டியிலே பூட்டி வச்சிருந்தாரு. அதனால பணத்தை பெட்டியோட அடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு குற்ற உணர்வு எதுவும் இல்ல, வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக தானே எடுத்துட்டு வந்தேன். அட கடவுளே, இனிமே போலீஸ் கேலிஸ்னு ஏதாவது பண விஷயத்துல உங்க அப்பா பெரிய கஞ்சனாச்சடா. டேய், நீ ஒண்ணும் கவலைப்படாத, அம்மாவோட சப்போர்ட் எனக்கு வெயிட்டா இருக்கு. சரி, அடுத்து இங்க என்ன பண்ண போற? அத பத்திலாம் பொறுமையா நான் உனக்கு சொல்றேன், என்ன ஓகேவா? இப்படியே மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தா எந்த வேலையும் ஆகாது. 9 மணிக்கு மேல தண்ணி வராது. அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அண்ணன் கொஞ்சம் தீப்பிடி கொடுங்களேன். அண்ணே, ஒரு பீடி கொடுங்க. இதுவே ஒரு பொழப்பா போச்சா? தமாசு பண்ணாதீங்கண்ணே, பீடி கொடுங்கண்ணே. சரி வேண்டாம், என்கிட்ட ஒரு பீடி இருக்கு. ரொம்ப நாளா நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அங்க போய் நில்ல. உன்னோட டெக்னிக் எல்லாம் என்கிட்ட நடக்காது. நேத்து உங்களை மார்க்கெட் கிட்ட பார்த்தனே, பார்த்தங்கிற அவன் கஞ்சம் பிசினாரி அப்பங்கிட்ட இருந்து அடிச்ச காசுல புது டிரெஸ் எல்லாம் எடுத்திருக்கானா? சரி, ஓகே, இனிமே நாம இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா? நினைக்கிறேன் இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஹலோ, எஸ் எஸ், ஆமா, 63163. ஆமா, ஜெயக்குமார் தான் பேசுறேன். யாரு? வேலை தானண்ணா? இன்னைக்கு எங்க ஷூட்டிங் இல்லையா? யாரு? கருப்பையா? எனக்கு வந்த போன் தான். சும்மா இருடா, போன் எனக்கு தான். எத்தனை டிஸ்டர்பன்ஸ். சொல்லு கருப்பையா, என்ன விஷயம் சொல்லு. 1983 அம்பாஸ்டருக்கு பதிலா ஃபியட் வேணுமா? நீ யாருக்கிட்டயா பேசணும்? கார் டிரைவர் ஜெயக்குமார் கிட்டயா? இந்த விஷயத்த முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இந்தா போன் உனக்கு தான். ஹலோ, ஜெயக்குமார் தான். ஃபியட் காரு? போன் எனக்கு வரல. ஷூட்டிங் இருந்தா 9 மணிக்குள்ள போன் பண்றேன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லியிருந்தா. மணி இப்போ 9:30 ஆயிடுச்சு, வேற யாராவது கூட்டிட்டு போயிருப்பா. என் நிலைமையை பாத்தியா? டேய் குமார், இந்த சினிமா பைத்தியத்தை விட்டுடு. நீ ஏன் கூட நில்லுடா. என்னோட சில திட்டங்கள்லாம் பலிக்கட்டும், அப்புறம் பாரு. நீ இந்த கைய பாத்தியா? இந்த கைய பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனாவன் சொல்லிருக்காங்க. டேய், நக்கல் பண்ணாத. பங்குனி மாசம் முடிஞ்ச உடனே எனக்கு நல்ல நேரமா.
அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இந்த சிட்டில பல சீன் போடலாம். அதுக்கப்புறமும் உனக்கு சினிமா மேல மோகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நான் படம் எடுக்கிறேன்டா, நீ தான் ஹீரோ ஹீரோயின். நயன்தாரா நயன்தாராவா? நயன்தாராவுக்கு பதிலா நம்ம வேணா அசின போடலாமா, இல்லனா படிக்காதவன் தமனா? அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம்டா. என்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ்மேன் தங்க வேண்டிய இடமாடா இது? அதுவும் இல்லாம கட்டுக்கட்டா பணம் வேற இருக்கு. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் முதல் வேலையா இந்த இடத்த காலி பண்றோம், வேற ஒரு நல்ல இடத்துக்கு நாம போறோம். What can I do for you, sir? Room வேணும், டபுள் ரூம். ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா சார்? ரிசர்வ் பண்ணிருக்கல, ரிசர்வ் பண்ணல. டபுள் ரூம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு, ஒரு ஏசி ரூம் தான் சார் இருக்கு. அது கமல் சார்க்காக வச்சிருக்கோம் சார். கமலஹாசன் சாரா? ஆமா, கமல் சார் தான். அவட்ட நான் பேசிக்கிறேன். ஓ, அப்படின்னா இந்தாங்க. குட் மார்னிங் சார். நீயா? நீ எங்க இங்க? நான் இப்போ இங்க தான் தங்கி இருக்கேன், மேல ஏசி ரூம் 501ல. இது என்னோட ஃப்ரெண்ட் பாலு. வண்டி வந்துடுச்சாடா சார். ஆ வா சார், ஒரு நிமிஷம். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஐ அம் சரவணகுமார், ஃபிலிம் டைரக்டர். நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன், போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். நீங்க இங்க தானே இருப்பீங்க? ஆமா, ஈவினிங் வந்து ஃப்ரீயா பேசுவோம். ஓகே ஓகே, வரட்டுமா குமார்? மைண்ட்ல வச்சிருக்கேன். மச்சான், இந்த ஆள் மூஞ்ச பார்த்து ரெண்டு வார்த்தையாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன், அது இப்ப நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. ஓகே, பெல் அடிச்சிங்களா? பெல்லா? யார் அடிச்சா? ஏய் பேரர். என்ன சார்? சாப்பிட ஆளுக்கு நாலு நாலு பரோட்டா, அப்புறம் ஒரு போன்லெஸ் சில்லிலெஸ் சிக்கன்லெஸ் சில்லி சிக்கன். என்னது சார்? ஒரு போன்லெஸ் சில்லிலெஸ் சிக்கன்லெஸ் சில்லி சிக்கன். உனக்கு என்னடா வேணும்? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு லார்ஜ் ராம். ஸ்காட்ச் வாங்கி குடுறா? ஸ்காட்ச்னா ஓகே. ஸ்காட்ச் அத மோந்தாலே உனக்கு மொபைல் இடம். டேய் மச்சான், எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரலடா. நீ இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீ பிசினஸ் பத்தி இன்னும் எதுமே சொல்லவே இல்லையே. சொல்றேன், அதுக்கு முன்னாடி நாம ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் ரோடுக்கு நாம போகணும். யாரை பார்க்கிறதுக்கு? ஆண்டிப்பட்டியில இருக்கிற தேனி தேனப்பன். தேனப்பன், தேன், தேன் மிட்டாய். அப்ப ஸ்வீட் ஸ்டால் ஏதாவது ஆரம்பிக்க போறியா? ஸ்வீட் ஸ்டால் வியாபாரம் இல்ல, துரும்பு வியாபாரம். துரும்பு இல்லடா மச்சான், இரும்பு. இரும்பு இல்லடா, துரும்பு. தூ தூ துரும்பு. துரும்பு பிசினஸா? அப்படினா சொல்றேன், இரும்புலேந்து உருவான துரும்பு பொருட்கள். துரும்புலேந்து தானே இரும்பு உருவாகுது. அப்படி இரும்பு துரும்பாகிற பொருட்கள், அதாவது துருப்புடிச்ச இரும்பு பொருட்கள். ஒண்ணும் புரியலடா, இரும்பு புடிச்ச துரும்பு பொருட்களா? உதாரணத்துக்கு, துரும்பு புடிச்ச லாரிங்க, காருங்க, பிரிட்ஜிலேந்து தண்ணிக்குள்ள போன வண்டிங்க, மூழ்கி போன கப்பலுங்க, இது எல்லாத்தையும் துரும்பு விலைக்கு வாங்கி விக்கிற பிசினஸ் தான் ஆண்டிப்பட்டி தேனி தேனப்பன் பண்றாரு. தேனப்ப பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன? நான் தேனப்பனோட சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் நம்மளோட பிசினஸ்க்கான அடுத்த மூவ்மெண்ட்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா காயிலங்கடை வியாபாரம். அப்படியும் சொல்லலாம், ஆனா இது ஸ்மார்ட் ஸ்கேல் இல்ல, லார்ஜ் ஸ்கேல் இன்டர்நேஷனல் துரும்பு வியாபாரம். ஏறு ஏறு ஏறு, எல்லாரையும் மொட்டை அடிச்சு கேமராமேன் நிறுத்தியா, நேரா வாங்கி போங்க, டைம் ஆகுது. இன்னும் 15 மொட்டைங்க தேவை, நான் எங்க போய் தேர்றது? யோ, உன்னை எங்கெல்லாம் தேர்றது? நம்ம டைரக்டர் சார் படத்துக்கு இன்னும் 50 மொட்டைங்க தேவை. சரி சரி, நீ வண்டியில ஏறு. தங்கப்பா, ப்ரொடக்ஷன் டேமேஜர் தங்கப்பா, நான் இந்த மாதிரி வேலை செய்யறதே நிப்பாட்டிட்டேன். இந்த கொடி பிடிக்கிறது, பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்குலாம் என்ன கூப்பிடாத. நான் இனிமே ஹீரோவா தான் நடிப்பேன். மொட்டைங்க கம்மியா இருந்தா நீயே ஒரு மொட்டையை போட்டுட்டு கேமரா முன்னாடி போய் உட்காந்துக்கா. அதிகமா பேசாதடா, நீ வா. ஜலதோஷம் இருமலும் சேர்ந்துருச்சு. அது ஏசில புது சாப்பிடத்தல அப்படிதான் இருக்கும். பிசினஸ்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம எப்பவும் ஏசில தான் இருப்போம்ல. அப்புறம் என்ன, 24 மணி நேரமும் நாம ஏசில தான் இருக்க போறோம். அந்த கடை இங்க தான் எங்கயோ இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்லவே இல்லையே. நீ சொன்ன, நான் சொல்லல, வேற ஒருத்தர் சொன்னாரு. தேனப்ப கடை எங்க இருக்கு நீ அத்தியாவசிய விசாரி. தேனப்பனா? அது யாரு?
எங்கடா? இது பக்கத்துல தான் எங்கயோ இருக்குன்னு சொன்னாங்க. வந்திருக்கிற லோடு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அந்த ஆளுங்களை இங்க வர சொல்லு, சீக்கிரமா போ. ஹலோ 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 ஹலோ, இப்ப புதுசா ஆரம்பிச்ச அந்த தேனப்பன் ஆபீஸ் எங்க இருக்கு? சும்மா இந்த ஆண்டிப்பட்டி தேனி தேனப்பன் ஆபீஸ் எங்க? அங்கதான் இருந்தது. இப்ப இல்லையா? இப்ப வேலூர்ல. ஓ, ஆபீஸ மாத்திட்டாங்களா? இல்ல, கவர்மெண்ட். ஆ, கவர்மெண்ட்கே ஷேர் கொடுத்துட்டாங்க. ஆ, ஷேர் மாதிரி தான். ஆமா, நீங்க யாரு? என்ன கேள்விப்பட்டதே இல்லையா? நான் தான் ஃபிலிம் ஸ்டார் ஜெய் பாட்டு. நாங்க தேனப்பனோட சில பிசினஸ் டீலிங்ஸ் உள்ளவங்க. ஆமா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்னா? கொஞ்ச நாளா அவர்கிட்ட பிசினஸ் டீலிங் வச்சுக்கலாம்னு இருந்தோம். சரி, சரக்கு என்னன்னு சொல்லு. விடுங்க விடுங்க, அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? நான் ஒண்ணும் கேக்கல. தேனப்பன் கிட்ட யார் யார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவரை தான் தேடிட்டு இருக்காரு. எதுக்காக விசாரிக்கறாங்க? சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக. சார் சார், உண்மையே சொல்லுங்க. தேனப்பன் இரும்பு துரும்பு பிசினஸோட சேர்த்து தங்கம் கடத்தலாம் பண்ணிருக்கான். போலீஸ் அவனை புடிச்சிட்டாங்க. இப்போ அவன் வேலூர் ஜெயில கம்பி அணிட்டு இருக்கான். முதல்ல நாம இங்க போயிடலாம்டா. சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க இங்க வந்திருப்பது யார்ட்டே சொல்லிடாதீங்க. பெருசா இரும்பு வியாபாரம் பண்ண வந்துட்டான். வாடா. ஹலோ, இங்க வாங்க. தீப்பட்டி இருக்க? ஒரு கோழி சோடா கொடுங்க. எனக்கு ஒண்ணு. ஒரு பழம் எடுத்து. எனக்கு ஒண்ணு. என் பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிக்கிச்சேடா. பரவாயில்லடா மச்சான், துரும்பு இல்லைனா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். கையில பணம் இருக்கும் போது பிசினஸா? இல்ல அதான். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா சார். 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் இருக்கா? ஐயோ, என் பணத்தை காணும். பணத்தை காணுமே. சீக்கிரமா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேண்டாம் மச்சான், பணம் என்னோட தான். ஆனா பணத்தை அப்பா கிட்ட இருந்தாலும் சுட்டிட்டு வந்தேன். அவர் நம்ம மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருனா? நம்ம மேலயா? இல்ல, ஏன் மேல? அப்படி சொல்லு. இருந்தாலும் பெரிய தொகையாச்சே, ஒரு 2 லட்சத்துக்கு மேல இருக்குமா? அவ்வளவு இல்ல, கொஞ்சம் கம்மி. ஒரு 1.5 லட்சம் இருக்குமா? ஒரு 75,000? இன்னும் கொஞ்சம் கம்மி. ஒரு 50,000? இன்னும் கொஞ்சம். 12,500 ரூபாயா? என்னெல்லாம் சீன் போட்டா? ஏசி ரூம்ல தான் தங்குவாரா? சில்லி சிக்கன் தான் சாப்பிடுவாரா? இன்டர்நேஷனல் துரும்பு பிசினஸா? பத்தாதுக்கு ஃபிலிம் ப்ரொடியூசர். அதை உடைச்சிட்டு அதை குடு. நல்ல வேலை ஓனர் பார்க்கல. வா. உன்னை நம்பி நான் இந்த ரூமை காலி பண்ணியிருந்தேன்னா? படுத்துட்டியா? அந்த தண்டவாளத்துல தான் நான் போய் படுக்க வேண்டியது இருந்திருக்கோம். டே மச்சான், பாலகோபாலா, உன்கிட்ட நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு நான் அப்படி என்னடா துரோகம் பண்ணினேன்? நீ சொல்றத பார்த்தா நான் எவ்வளவு வேணும் பண்ண மாதிரி இருக்க. என் பண போன கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? உனக்கு உன் பணம் மட்டும் தான் போச்சு. எனக்கு என் லைஃபே போயிடுச்சுடா. ஃபிலிம் ஃபீல்டுல எல்லார்கிட்டயும் சீன் போட்டுட்டேன். ஹரஹரா ப்ரொடக்ஷன், ஓம் கிரீம் மூவி. நிறுத்துடா. ஓம் கிரீம் மூவி போலபனதெல்லாம் போத நிறுத்து. நான் ஒண்ணு உன்னை பிடிச்சி எழுதிட்டு போலல? அது சரிடா மச்சான், நீ இப்படி பேசுன்னு எனக்கு தெரியும். உன் பேச்சை கேட்டு நான் பின்னாடியே வந்தேன், அதான் தப்பு. இந்த காலத்துல ஒருத்தரையும் நம்ப கூடாது. குமார், போட்டோம் விடுற, நஷ்டம் எனக்கும் தான், விட. அத மறக்கிறது தான் நல்லது. நீ ஈஸியா மறந்துடுவ. கொஞ்ச நாள் தங்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுவ. அப்புறம் நான் ஊருக்கு போறதா? யார் சொன்னா? இனிமே நான் ஊருக்கு போறதா? இல்ல போய, காசு இருந்தா தோசை சாப்பிடலாம். ஓசியில சாப்பிட்டுட்டு போறதுக்கு இது ஒண்ணும் மாமியார் வீடு இல்ல. எனக்கே கடை தர மாட்டேன். ஒரு 8 தோசை போடுங்க. அவசரப்பட்டா ஆகாதுங்க, இங்க நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. முன்னாடி ஆர்டர் பண்ணா சீக்கிரமா கிடைக்கும். என்ன ஆர்டர் பண்ண? நீங்க எப்ப வேணாலும் கொடுங்க. ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். காசு இப்ப கொடுத்துருவேன். ஒரு தோசை கொடுங்க. மிக்சிங்க வாய்க்குள்ளே பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளவா? ஆ.
தெரியும் தெரியும், அவசரம் பக்கத்துல எங்கயாவது போய் சாப்பிடுங்க. ரூம்குள்ள தூங்குறத விட இங்க தூங்குறது தான் சுகமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கவலையா இருக்கு. என்ன நம்பி வர்றவங்களுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. பாவம் கஷ்டப்படுறாங்க. டேய் குமார், அந்த டிஃபன் கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும்? அந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அடுத்தவன் வருமானத்தை பத்தி பேசி இப்ப நாம ஏன்டா நம்ம தூக்கத்தை கெடுக்கணும்? அது இல்லடா, இருந்தாலும் என்ன வருமானம்னு அந்த பையனை பார்த்தா தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கடை திறக்கும் போது அந்த பையன் ஒரு துண்டும் ஒரு கிழிஞ்ச கைலியும் தான் வச்சிருந்தா. இப்ப பாத்தில சிலுக்கு ஜிப்பாதான், கழுத்துல தங்க செயின் தான், கையில பிரேஸ்லெட் வேற. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டான். சரி, அவனுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாயாவது லாபம் கிடைக்கும்ல? 300 ரூபாயா? மத்ததல்ல. சரி, இந்த நைட்ல அவனோட வருமானத்தை பத்தி நமக்கு எதுக்கு அந்த டிஸ்கஷன்? பேசாம தூங்குற வேலையை பாரு. அடிச்ச போதை இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் ஏத்துறதுக்கு சரக்கு கிடையாது. குட் நைட். ஜெயக்குமார், ஜெயக்குமார் எழுந்துடுறா. தூக்க கூட விட மாட்டேங்கிற, என்னடா விஷயம்? மச்சான், நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன். ஏய் மச்சான், ரொம்ப யோசிச்சு மறுபடியும் என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. அது இல்லடா. எது இல்லடா? ஒழுங்கா உட்கார், நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னு சொல்லி தொல. நாம ஒரு டிஃபன் கடை ஆரம்பிச்சிடலாமா? பெஸ்ட். காலையடா, எதுக்கு நீ இப்ப சிரிக்கிற? நான் சீரியஸா தான் சொல்றேன். டே, நீ தோசை கடை ஆரம்பிக்கிறதா இருந்தா உங்க அப்பா சங்கரனனுக்கு ஊர்ல பஞ்சாயத்து போர்டு பக்கத்துல ஒரு இடம் காலியா இருந்தத, அங்கேயே நீ அந்த தோசை கடையை போட்டுக்கலாமே. அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் பொழப்ப கெடுக்கிறியடா? இது உனக்கே நியாயமா இருக்கா? குமார், இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நடந்தது நடந்துடுச்சு. அதெல்லாம் தானா நடக்கல, நடக்க வச்ச. அது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஏய் மச்சான், அந்த விஷயத்தெல்லாம் மறந்துற. எந்த ஒரு தொழிலுக்கும் அதுக்கு உண்டான மரியாதையும் அந்தஸ்தும் இருக்கு. அந்த கடைக்காரனை பார்க்கும்போது எனக்கு பெருமையா தான் இருந்தது. நீ சொல்றதெல்லாம் சரிதான், வாழ்றதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஆனா அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுமே. கையேந்தி பவன் வைக்கணும்னா கூட வண்டி வேணும், ஸ்டவ் வேணும், தோசைக்கல் வேணும், அரிசி, உளுந்து, எவ்வளவு பணம் தேவைப்படும் தெரியுமா? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். அடுத்த பஸ்ல ஊருக்கு போய் மறுபடியும் திருட போறியா? அது இல்லடா. வேற எப்படிடா? இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒரிஜினல் தானே? அட பாவி, இது எங்க அம்மா எனக்கு அன்பா கொடுத்த செயின். அப்படின்னா வித்துடலாம். அண்ணே, 4 தோசை ஒரு ஆம்லெட் போடுங்க. கொஞ்சம் லேட் ஆகும், 2 கையும் 1 கல்லும் தான் இருக்கு. எனக்கு 2 கை 1 வாய் இருக்குண்ணே. நல்ல தோசை வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த மாயமும் இல்ல, கலப்படமும் இல்ல, பக்கத்து கடை மாதிரி இல்ல, ரொம்ப மலிவான வேலை. எனக்கு 1 தோசையும் ஆம்லெட்டும் கொடுங்க. அப்புறம் எல்லாம் எதுக்கு? உடனே ஆம்லெட், 2 ஆம்லெட். எஸ் ஆ, சூடான தோசை, தயிர் வடை, ரசம் வடை, கீரை வடை. எவ்வளவு நேரமா சட்னி கேட்டுட்டு இருக்கேன். முடியா சட்னி தானே தோத்தறேன். பக்கத்து கடையில இருக்கிற சட்னி மாதிரி இல்ல இது, கெட்டி சட்னி. நல்லா சாப்பிடுங்க. தோசை 4 ரூபா தான். என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா கடையிலயும் தோசை விலை 6 ரூபான்னு போட்டிருக்காங்க, நீங்க 4 ரூபாய்க்கு குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது என்னங்க நியாயம்? எங்க நியாயம் தான்? அதிகமான விலை போட்டு கொள்ள அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்ல. மெல்லமா பேசுங்க, யாராவது கேட்டு போறாங்க. எதுக்கு மெல்லமா பேசணும்? எங்களுக்கு மறைச்சு பேச தெரியாது. 4 பேர் கேட்கட்டும். 4 பேர் கேக்குறதுக்கு நீங்க கையேந்தி போவன் நடத்தினா தானே? நாங்க நடத்துவோம். நடத்துங்க, நடத்துங்க பாப்போம். போடா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. போடா போடா போடா. நேத்து எல்லா செலவும் போய் 300-400 ரூபாய் கையில இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. இன்னைக்கு நம்ம பிசினஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் பிசினஸ் காம்படிஷன்ல நாம ஜெயிக்க முடியும். என்ன புரியுதா? உன்னோட துரும்பு பிசினஸ் தான் நான் பார்த்தேன். தேவையில்லாம இப்படி கற்பனை பண்ணாம இருக்கிறத வச்சு நாம வாழலாம். புதுசா கடை போட்டுக்கோ. தயவு செஞ்சு பிழைக்க விடுங்க.
பயங்கரமா பசிக்குதே, உனக்கு பசிக்கலையா? பசிக்குது சார். தோசை போட சொல்லு. ஏய் தோசை போடுங்கடா. ஸ்டவ் பத்தவை. ஆ, தோசைக்கல்ல வச்சு மாவு ஊத்து. என்னடா பண்ணிட்டு இருக்க? கல்லு சூடாகல சார். மாவு ஊத்துறா, பிச்சு போடுவான் பிச்சு. என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல சார். வேலை ஒண்ணும் இல்லையா? நான் கேஷியர் சார். யார கேட்டு கேஷல உட்காந்த டீ போடுற? சார், டீய நின்னுகிட்டு போடாதீங்க, உட்காந்துகிட்டு போடுங்க. என்னையா சொல்ற சார்? பாவம் அதானே. சாராயம் காய்ச்சறது, சாப்பாட்டில் கலப்படம், அடிதடி, தள்ளு வண்டி வியாபாரம், எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 5 வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாது. ஏய் உட்காருங்க. என்னடா வேடிக்கை? என்ன விக்ரமன், ஸ்டேஷன்லயே பரதநாட்டியமா? வக்கீல் சார், இவங்க ரெண்டு பேரும் மகா கேடி பசங்க. என்ன குத்தம் பண்ணாங்க? பேருக்கு ஒரு தள்ளு வண்டியை போட்டுக்கிட்டு நைட்டு சிட்டியில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவனுக்கு தான் காரணம். என்ன உங்க பிரச்சனை? வேலை எதுவும் கிடைக்காதனால இப்படி பண்ணோம் சார். சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி சுயமா முன்னேறலாம்னு ஆசைப்பட்ட சார். அதனாலதான் அந்த கடையை ஆரம்பிச்சோம். யாரோ 5-6 ரவுடி பசங்க தண்ணிய போட்டு எங்க கிட்ட வந்து தகராறு பண்ணாங்க. நாங்க சண்டை போடல சார். எங்களை பார்த்தா சண்டைக்கு போறவங்க மாதிரியா சார் தெரியுது? தெரியல. பிரசவ வழியில துடிக்கிற கர்ப்பிணி பொண்ணு கையில இருந்து வளையல திருடிட்டு போற பசங்க தானடா நீங்க சார். நீங்களாவது நம்புங்க. என் லைஃப்ல நான் இன்னைக்கு தான் முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். விக்ரமா, பசங்க பாவம் அப்பாவி மாதிரி தெரியறாங்க, அவங்கள விட்டு. வக்கீல் சார், நீங்க வேணா அப்படி சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் மகா விஷமம் முடிச்ச பசங்க. உட்காருங்கடா. பிரயோஜனம் இல்ல, அவங்கள விட்டு. ஆஹா, அதுக்காக இல்லைங்க. இருந்தாலும் ரெண்டு கிரிமினல்ஸ். நான் அட்வொகேட்டா சொல்லல, உன் ஃப்ரெண்டா சொல்றேன், விட்டுடு. உங்ககிட்ட இதுக்கு மேல பேச முடியாது. டேய் எந்திரிங்கடா. யோ, ஃபைன் ஆட்டோ அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிவிடு.
அப்ப நாங்க போலாமா சார்? வேண்டாம், ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு சாப்பிட்டு போலாம், இருங்க போங்கடா. சார் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லலையே? நான் பிரசிடண்டா இருக்கிற யங் மேன் அசோசியேஷனோட. என்ன என்ன அசோசியேஷன்? யங் மேன் அசோசியேஷன். யங் மென்ஸ். ஆமா, யங் மேன் அசோசியேஷன்ஸோட ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு இருக்கு. ஒரு நாலஞ்சு போலீஸ்காரங்களும் அங்கே அனுப்பு. ஓ, இதை சொல்லத்தான் நீங்க வந்தியா? இதை சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது சொல்லக்கூடாதா? அது முறை இல்லையே. ஓ மேல எனக்கு மரியாதை இல்லைனாலும் நீ போட்டிருக்க யூனிஃபார்ம் மேல தனி மரியாதை இருக்கு. வரட்டுமா? வா வா. சார், நீங்க ரெண்டு பேரும் இன்னும் கிளம்பலையா? இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் சார். கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணதுக்கு நாங்க என்னைக்கு உங்களுக்கு கடமைப்பட்டு இருப்போம் சார். தட்ஸ் ஆல் ரைட். உங்க பேர் என்ன? என் பேர் பாலு, இவங்க ஜெயக்குமார். நீங்க ரெண்டு பேரும் படிச்ச பசங்க தானே? இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் எல்லாம் போகாம ஏதாவது வேலை செஞ்சு கௌரவமா வாழுங்க. கௌரவமா வாழ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல சார். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி வேலை வாழ்றதுக்காக நாங்க சாகவும் ரெடியா இருக்கோம் சார். தட்ஸ் எ குட் ஐடியா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இந்தாங்க, இது என்னோட விசிட்டிங் கார்டு, என்ன நாளை காலையில் வந்து பாருங்க. ஓகே சார். சரி சார். ஒரு நிமிஷம் இருங்க, வண்டியை கொஞ்சம் தள்ளுறீங்களா? கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். கமான் கமான் ப்ளீஸ். நீ வாடா. ஏய், இது இல்ல, இது ஒரு லேடி டாக்டர் வீடு. போர்டு பாத்தீல்ல? வா போலா. ஒருவேளை கார்டுல தப்பாடிச்சிருப்பாங்களோ? முட்டாள் தனமா பேசாத, பிரிண்ட் பண்ணிருக்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணதா இருக்கும். டோர் நம்பர் கூட மாறி இருக்கு. தி மாதவன் அட்வொகேட். டேய் மச்சான், நாம தேடி வந்த வீடு மாறி. வணக்கம் சார். குட் மார்னிங். அங்க உட்காருங்க. சாரி, இங்க வர சொல்லிருக்காரு. சொல்றதே கேக்கலையா? அங்க உட்காருங்க சார். சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா? சார், பாலு ஜெயக்குமார் வந்தாரு சொல்லுங்க. ஜெயக்குமார் இல்ல, பாலு இல்ல, அந்த ஆண்டவனே இறங்கி வந்தாலும் டோக்கன் சிஸ்டம் தான். சார், புடி. என்ன டோக்கனா? புடி இல்ல, நாங்க உள்ள போ. இங்க உட்காரு, உட்காரு சார். நான் உட்காரியா? நீங்க தாம்பரத்துல தானே இருக்கீங்க? இல்ல, சைதாப்பேட்டை. ஆம்பளை பையனா? யார் முதல்ல வந்தது? போங்க, சீக்கிரம் போங்க. ஹலோ சார். எங்க போற? யோ, அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள அனுப்பு. உங்க டோக்கன் நீங்களே வச்சுக்கோங்க. அடக்கடவுளே, வக்கீல் சாரோட ஆளுங்களா? நான் பழைய வேலைக்கே திரும்பி போக வேண்டியதான் போல இருக்கு. சண்முகம். மேடம், உங்களை மாதிரி படிச்ச இளைஞருங்க ஒயிட் காலர் ஜாப் தான் வேணும்னு அலையிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்களாக இருந்தாலும் சரி, சுய தொழில் தான் செய்யணும்னு ஆசைப்பட்ட உங்கள் மேலே எனக்கு மரியாதை தான் வருது. ஒரு தடவை நீங்கள் செஞ்ச முயற்சி தப்பான முடிவு கொடுத்ததுனால மனம் தளரக்கூடாது, முடிவை மாற்றவும் கூடாது. மறுபடியும் முயற்சி பண்ணணும் சார். இன்னொரு தடவையா முடியாது சார். என்ன முடியாதுங்கிறீங்க? இன்னொரு தடவை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாதுங்கிறீங்களா? அது இல்லை சார், இன்னொரு தடவை முயற்சி பண்ணுறதுனா முயற்சி பண்ணுறதுக்கு ஸ்பிரிட் இருக்கு. ஆனால் ஸ்பிரிட் மட்டும் பார்த்தாது இல்லை. மூலதனமாக பணம் வேணும்ல சார். கையில் இருந்த பணம் எல்லாம் அந்த அடித்தடியில் போயிடுச்சு. வெல், அது மட்டும்தான் இப்போ உண்மையான ப்ராப்ளம் இல்லையா? தப்பான வழியில் மாட்ட முடியாத மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்கள் இளமையும் ஸ்பிரிட்டும் ஸ்மார்ட்டும்
வாக்கு திறமையை யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். அப்படி உன்னை கண்டுபிடிச்சா நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா ஐடியா ஒரிஜினலா இருக்கணும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க வயசுல என்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற சுதந்திரம் எனக்கு இருந்தது இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, என் ஜென்ரேஷன்ல இருந்து பலருக்கும் ஒருவேளை இருந்திருந்தா என் லைஃபோட கிராஃபே டோட்டலா மாறி இருக்கும். உங்களால அது முடியுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க டீ சாப்பிட்டு போலாம். மச்சான் இன்னொரு ஐடியா. டே பாலு, சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாமா? நிறைய பணம் சம்பாதிக்க அதுதான் ஒரே வழி. ஒரே அடியா போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கும் அதுதான் வழி. போயிட்டு வந்ததையே இன்னும் மறக்கல. அப்ப அதுவும் வேணாங்கிறியா? ரெண்டு பெக் போட்டிருந்தா ஐடியா தானா வந்திருக்கும். அதுக்கு கையில பணமும் இல்ல. நீ ஏதாவது வச்சிருக்கியா? ஸ்காட்ச் வாங்கி தரட்டுமா? ஸ்காட்ச் இருந்தா குடிக்க வேணா, மோந்தாலே போதும், ஐடியா வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு ஒழுங்கா படுத்து யோசிடா. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம ஒழுங்கா உருப்படியான ஒரு ஐடியாவை சொல்லலன்னா நமக்கு கிடைச்ச கோல்டன் சான்ஸும் மிஸ் ஆயிடும். மிஸ் ஆகாது, கிடைச்சிருச்சு. ஒரு மேரேஜ் பியூரோ தொடங்கலாமா? ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் லேட்டஸ்ட் மாடல் அண்ட் இன்ட்ரஸ்டிங். சூப்பரா. கல்யாணம் பண்ணிக்காத நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல? ஆமா. அடி பார்சல்ல வந்து விழும். அதுவும் வேலைக்காகலையா? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதாவது முக்கியமான வேலைன்னு வரும்போது ஹெட் ஆபீஸ் வேலை செய்யாது. அதுல ஏதோ லூஸ் கான்டாக்ட் இருக்கு. வி ஹெல்ப். இது ஒரு நல்ல ப்ராஜெக்டா இருக்க. நீ என்ன சொல்ற? நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். மளிகை சாமான் வாங்கறதுக்கும், பசங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சினிமா டிக்கெட் வாங்கறதுக்கும், கரண்ட் பில்லு கட்டுறதுக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன தலைவலி தர்ற வேலைகளை செய்யறதுக்கு ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்தா நல்லா இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டேன். நீ ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர்ங்கிறதுனால இந்த விஷயத்துல உனக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. உன்னை சுத்தி போலீஸ்காரங்க தானே, அந்த அப்பாவிங்க நீ சொன்னா எதுவும் செய்யாம இருக்க முடியாது. பட் ஆன் த ஹோல், இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி சிட்டியில் இந்த அவசர வாழ்க்கைக்கு நடுவில் இப்படி ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஸோ வி ஹெல்ப் டே அண்ட் நைட். கண்டிப்பாக ஒரு ஃபோன் தேவை. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். அது ரெண்டும் ஆல்ரெடி சால்வ்டு. என் அவுட் ஹவுஸ் காலியாக தான் இருக்குது. சில லா புக்ஸும் ஃபர்னிச்சரும் இருக்குது, அது அங்கேயே இருக்கட்டும். இப்போதைக்கு ஆஃபீஸ்க்கு அது போதும். நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே கூட தங்கிக்கலாம். அப்படியாவது ராத்திரி பகல் வீட்டில் ஆள் இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் ஃபோன் மேட்டர். வீட்டில் இருக்க ஃபோன்லேயே எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படின்னா உடனே ஆரம்பிக்க வேண்டியதானே? நோ, தேவையான அளவுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும். நல்ல முறையில் இனாகிரேட் பண்ணணும். அது கரெக்ட் தான், பப்ளிசிட்டி தேவை. இந்த ஆள் சினிமாவில் ஏதோ வேலை செஞ்சதா சொன்னாங்களே, அவர் மூலமா ஏதாவது யாரை கொண்டு வரணும்னு சொல்லுங்க. நெடுமுடி வேணும் ஒருவரா? அவர் போதும் இல்ல. அப்புறம் அமிதா பச்சன் வேணும்னு கேட்க கூடாது, ஏன்னா எனக்கு ஹிந்தி ஃபீல்டுல பழக்கம் இல்ல. உங்களால சிரஞ்சீவியை கூட்டிட்டு வர முடியாது. போய என்னவோ, எனக்கு அவங்கள பார்த்தா நம்பிக்கை இல்ல. அவங்கள பாக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கோ உன் பிராக்டிஸ்க்கோ மத்த விஷயங்களுக்கோ இவங்களால எந்த தொந்தரவும் இருக்காது. அவங்க ஆபீஸ் ஆரம்பிக்கிறது உன்னோட கன்சல்டேஷன் ரூம்ல இல்ல. என் வக்கீல் ஆபீஸ்க்காக காலி பண்ணி வச்சதுதான் அந்த அவுட் ஹவுஸ். அவங்க அங்க தங்குறதுலயோ வேலை செய்யறதுலயோ எனக்கு எந்த சங்கடமும் இல்லை, சந்தோஷமா தான் இருக்கு. தென் வை திஸ் அன்னெசரி டாக்? முதல்ல இருந்தே நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். உன் ப்ரொஃபஷன்லயோ மத்த விஷயங்கள்லயோ நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி நீயும் இல்ல. நான் எதுவும் சொல்லல. ஸ்ரீதேவி, பூஜை புனஸ்காரங்க எவ்வளவோ செஞ்சோம், நமக்கு கிடைக்காத பாக்கியம் குழந்தை பாக்கியம். நம்ம மட்டும் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நடுவில் அந்த மூமெண்ட்டெல்லாம் மறக்க யாருக்கும் உபத்திரம் இல்லாத இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ், ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லேயும் பேஷண்ட்டோட க்ரௌடுக்கு நடுவில் நமக்கு கிடைக்காத குழந்தை பாக்கியத்தை மறக்க உனக்கு கொஞ்ச நேரமாவது கிடைக்கும். அப்படி ஒரு வழி கூட எனக்கு இல்லையே. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். இந்த விழாவிற்கு வந்திருப்பவர்களே என் நண்பர்களே, உங்களுக்கு மிகவும் பிடித்த நடிகரும் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பருமான
திரு நெடுமுடி வேணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வரப்போறாரு. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்த கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரையும் பி ஹெல்ப் அமைப்பின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நெடுமுடி வேணு சார் வந்துட்டாரு. தள்ளி நெழுதிய நானும் பார்க்குறேன். யாரு இந்த ஆள் தானா? சினிமா நடிகர்களே கொஞ்சம் பிரபலமான ஆளை கூப்பிட்டுருக்கலாம்ல. இந்த ஆளுக்கு என்ன குறை? இந்த டிஃபன் கடைக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தான் கிடைப்பாங்க. தள்ளு தள்ளு சார். வேணு சார் வாங்க. வேணுண்ணா நான் தான். மிஸ்டர் வேணு ரெண்டு வார்த்தை பேசுங்களேன். ஓ எஸ் எஸ் பேசுறேன். அன்புள்ள நண்பர்களே, நான் இந்த மாதிரி ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேலை கிடைக்காததுனால ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி அரசாங்கத்தை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் சுய தொழில் செய்ய நினைச்ச விஹெல் பார்ட்னர்ஸான பாலுவையும் ஜெயக்குமார் அவருடைய ஃப்ரெண்டையும் நான் வாழ்த்துறேன். இந்த தொழிலோட வெற்றி வேலை தேடுற இந்த காலத்து இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பித்து வைக்கிற விஷயம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் நினைக்கிறது இயற்கை தானே. வி ஹெல்ப் நல்லா வளர்ந்து பெரிய அளவில் பேசப்படணும்னு அதை நம்பி வர கஸ்டமர்ஸுக்கு வார்த்தையில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் வி ஹெல்ப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லார் ஆசீர்வாதத்தோட இந்த வி ஹெல்ப்பை நான் திறந்து வைக்கிறேன். கவிதைகள் பாடும் மனமின்று பறவைகள் போல பறந்து பறந்து வெண்ணில வினை தீண்டும் வாழ்க்கை விடிந்ததின்று வசந்தம் பிறந்ததின்று சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் சோகங்கள் நமக்கேறி நெஞ்சமின்று அலைகளைப் போலே ஓடி ஆடி கவிதைகள் பாடும் மனமின்று பறவைகள் போல பறந்து பறந்து வெண்ணில வினை தீண்டும் காலம் துன்பம் கலைந்து போகும் ஆசைக்கு எல்லை இல்லையே சொர்க்கம் கூட இது போல இல்லை என்பே நிஜமாக கனவும் நிஜமாய் மாறும் சுகம் 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 தொடரும் நெஞ்சமின்று அலைகளைப் போலே ஓடி ஆடி கவிதைகள் பாடும் மனமின்று பறவைகள் போலே பறந்து பறந்து வெண்ணில விளக்கீண்டும் என்ன தம்பி? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அது வந்து வில்லியம்ஸ். ஓய் வில்லியம்ஸா? சார்னு கூப்பிடுறா. எல்லாரையும் ரேக் பண்ற மாதிரி தானே உன்னையும் பண்ண. நீ என்ன தேஞ்சு போயிருவியா? சீனை போட்டேன்னு வச்சுக்க, முழுசா இங்க படிக்க மாட்டேன். உனக்கு என்னை பத்தி தெரியாது. பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நான் என்ன பயந்துருவேன்னு நினைச்சியா? எனக்கு தொந்தரவு கொடுக்கறதா நினைச்சு எங்க அக்காவோட போட்டோவை உடைச்சதுக்காக. போட்டோவை தானே உடைச்சேன்? நான் இன்னும் உங்க அக்காவை கொண்டு வரலையே. Stop it!
What nonsense you're doing? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு கையாளுங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிறதுக்காக ஒரு அப்பாவியை மிரட்டுவியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் உன்னை. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வெச்சுக்கோ. ஆ அதோ வர. அவ பேசுறத கேட்டேனே நீ அடிச்சிருவேன் நினைச்சேன். எனக்கே கண்ணத்துல ரெண்டு போடலான இருந்தது. வில்லியம்ஸ் சாரி பா. நீ அந்த அப்பாவி பையனை அடிச்சது பார்த்ததுனால தான் எனக்கு அப்படி கோவம் வந்தது. அதனால தான் வேண்டா. உன்னோட விளக்கம் எனக்கு தேவையில்ல. ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே நீ ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துக்கிட்ட. அப்படிதானே? இல்ல வில்லியம்ஸ், நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. மச்சான் இவ விஷயமே வேற. முதல்ல சண்டை, அதுக்கப்புறம் சாரி, அப்புறம் அது இது. சிஸ்டர், நம்ம குரு அந்த மாதிரி ஆள் ஒண்ணும் இல்ல. குருவுக்கு நீங்க தேவைப்படாட்டி உங்க கண்ணீரை தொடக்க நான் இருக்கேன். தொடடா தொட, நல்லா தொட, பெரிய கண்ணு நிறைய வரும். ஈவினிங் 4 o'clock வாங்க, இன்னொரு தடவை செக் பண்ணிடுறேன். ஓகே சண்முகம், சண்முகம், சண்முகம். நான் இங்கதான் நிக்கிறேன். சே, வாய திறந்து பேச மாட்டியா? இந்தா இந்த டெலிபோன் பில்ல கட்டிட்டு வா, அப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா மெடிசின்ஸையும் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம வக்கீல் சார் அந்த ரெண்டு பசங்களை வச்சு வி ஹெல்ப் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. சண்முகம், உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இங்க இருக்கிற வேலையை பாத்துக்கிறதுக்கு தான். இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யறதா இருந்தா அப்புறம் நீ எதுக்கு? ஐயோ, நான் சொன்னது நானே போறேன் மேடம். இந்த பொம்பளை 10 நிமிஷம் கூட தூங்க விட மாட்டேங்குது. சரியான ராட்சசியா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் புரிஞ்சது இல்ல. நீ இங்க இருந்து நேரா பார்சல் ஆபீஸ்க்கு போய் அங்க புக் எல்லாம் கிளியர் பண்ணனும். அதுக்கு அப்புறம் நேரா அங்க இருந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆமா, கையில என்னது? இதெல்லாம் வி ஹெல்ப் செய்ய வேண்டிய வேலைங்க. முதல் தடவையா இந்த மாதிரி வேலைகளை டாக்டர் அம்மா உங்ககிட்ட கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். நான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க பயங்கர திறமசாலின்னு சொல்லியிருக்கேன். டாக்டர் அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்க போகுது. இனிமே இதை பயன்படுத்த வேண்டியது யாரு? யாரு? யாரா? நீங்க தான். அண்ணா, ஒரு சந்தேகம் கேட்கவா? எங்களுக்கு திடீர்னு பண உதவி எதுன்னா? சரி, இங்க யாரு வெயிட்டு, டாக்டரா இல்ல வக்கீலா? வெயிட்டுன்னு பார்த்தா டாக்டர் அம்மாவோட வக்கீல் சார் ஒரு 45 கிலோ ஜாஸ்தி. ஆனா வெயிட்டை பத்தி நம்ம பேசல. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேனே, பக்கத்துல இருக்கிற முகமது அலி, அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணி கேஸ் ஆயிடுச்சு. இந்த முகமது அலிக்காக யாரு வாதானது? யாரு? நம்ம வக்கீல் ஐயா. அப்புறம் என்னாச்சு? 6 வருஷம் ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. இப்பயும் அவன் உள்ளதான் இருக்கான். அன்னையில இருந்து வக்கீலுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறத விட்டுட்டேன். இல்ல, நான் சும்மா தமாஷுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், அவ்வளவுதான். சரி, அது போட்டோம். இந்த டாக்டர், இந்த ஆளோட பொண்டாட்டி தானே? இந்த அம்மாக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். டாக்டர் அவங்களா இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு சிகிச்சை பண்றது நான் தான். இதெல்லாம் நான் வெளியில சொல்றது இல்ல. யாருக்கெல்லாம் விடுங்க, மேட்ருக்கு வாங்க. நாங்க யார காக்கா பிடிக்கணும்? நாங்க யார காக்கா பிடிக்கணும்? டாக்டர் தான். இந்தாங்க, அதுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது வரும். அவங்களுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காதீங்க. வந்தா என்ன ஆகும் தெரியல? பழைய டிஃபன் கடை இந்த இத பாரு. நீ போடுற மாதிரி தினமும் ட்ரெஸ் மாற்றி மாற்றி போடுறதுக்கு எவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ணுற? அதில் கொஞ்சம் பணம் நீ படிக்கிறதுக்கு செலவு பண்ணப்படாத. ஆற்றுலையே ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கி வை. இங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அங்கே உக்காந்து தினமும் செஞ்சு படி. விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நோக்கு கவனம் வேணும். ஹோம்ஒர்க்கு தேவை, நிறைய தேவை. புரிஞ்சுதோணும். இதை பாருங்கோ, நான் வந்து பிராமணனாக்கும். நான் படித்த விஷயம் வந்து ஜுவாலஜி. அந்த நாள்ல நான் என்ன பண்ணினேன் தெரியுமோ? அம்மா அப்பா பாட்டி யாருக்கும் தெரியாம ஆத்துலயே ஒரு லேபு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். என்ன, யாருக்கும் தெரியாம அங்க உக்காந்து செஞ்சு படிச்சோம். கடைசியில் என்ன எடுத்து ரிசல்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க், அந்த ஸ்பாட்லயே அப்பாயின்மெண்ட். ஐயோ, இதுவும் செத்து போச்சு. நாஸ்தி பண்ணிட்டேன். பரவாயில்ல, முதல் தடவை எல்லாருக்குமே அப்படிதான் நடக்கும். அதுக்காக விட்டுட முடியுமா என்ன? மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணனும். ட்ரை பண்ண தவளை வேணும்ல? தவளையே ஏற்பாடு பண்ணனும். ஒரு வேளை பண்ணு, கோணி எடுத்துட்டு போய் தவளை பிடிச்சிட்டு வா. தவளைங்க வேணும், அவ்வளவுதானே? ஹலோ, வி ஹெல்ப் தானே? எஸ் வி ஹெல்ப் ஹியர், ஐ அம் எம்டி ஸ்பீக்கிங். எஸ் மேடம், எதுவும் எந்த நேரத்திலயோ? நோ 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 நோ, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எங்களுக்கு ரொம்ப அவசரமா 2 டசன் ஃபிராக் வேணும். ஓ, ஃபிராக்ஸ்?
என்ன கலர், என்ன சைஸ்? பச்சை. இருக்கிறதுல பெரிய சைஸா வேணும், நல்லா துருத்துருன்னு இருக்கணும். உயிரோட வேணும், ஞாபகம் வச்சுக்கங்க. உயிரோட ஃபிராக்ஸா? ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் மேடம், நான் அதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ஷன் பண்றேன். பாலு, பச்சை ஃபிராக்ஸ் துரு துரு பருவம் என்னன்னு கேளு. ஹலோ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ ப்ளீஸ்? ஜென்டி டசன் உயிருள்ள ஃபிராக்ஸ் வேணும், அதுவும் காலையிலே கொண்டு வரணும். வாட்? புரியலையா? F R O G, ஃபிராக், தவளை. மேடம், யூ மீன் அது எதுவும் எந்த நேரத்துல கொண்டு வந்து சேப்போன்னு உங்க எம்டி சொன்னாரே, கஷ்டம்னா விட்டுருங்க. ஐயோ, கஷ்டம் ஒண்ணும் இல்ல, வி வில் அரேஞ்ச். எங்க கொண்டு வரணும், அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபிளாட் நம்பர் 30, ஸ்வாதி அபார்ட்மெண்ட்ஸ், ஜவஹர் நகர். ஓகே, நாளைக்கு காலையில உங்களுக்கு நாங்க டெலிவரி பண்ணிடுறோம். நோ 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 நோ, யூ பிலீவ் வி ஹெல்ப். தேங்க் யூ. எம்டின்னு சொல்லி பெருசா பேத்திட்டல, கோணை எடுத்துட்டு கிளம்பு. என்ன தவளை பிடிக்க? அட பாவி, பயங்கரமா வழுக்குது இல்ல, எல்லாம் சேரு சகதியமா இருக்க. எக்கச்சக்கமான தவளைங்க இருக்கும் நினைக்கிறேன். அதை கேட்கும் போதே தெரியுதே, பாத்து நட. ஐயோ, கால் மாட்டிக்கிச்சுரா, வெளியிடுறா, ஆன பிடிக்க வெட்டி குடி மாதிரி தெரிகிறா. மாட்டிக்கிச்சு. கோணி 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 எடு சீக்கிரம். பாத்து பாத்து பாத்து, அங்க அங்க ஒரு ரிவர்ஸ் காட்ட. அது 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 வந்து அப்படி போடு. எடு எடு சீக்கிரம் மடி எடு. என்னடா பண்ற, மடிச்சாலியா? மடிச்சு மடிச்சு சீக்கிரம் எடு எடு. எங்க தப்பிக்க பாக்குற? போடு போடு, அங்க காட்டு. அந்த ஒண்ணு இருக்க இங்க, அது அப்படி மாட்டிக்கிச்சு. சாச்சி போடு. அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். அவங்க நமக்கு எந்த உபத்திரமும் செய்யலையுமா? அந்த போன் மேட்டர், அதை கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்க வேண்டியது தானே? ஜாலியா? நான் ஒரு ஃபேமஸான டாக்டர், அது என்னோட ரெபுடேஷனை பாதிக்குது. வெறும் வாக்குவாதத்தையே வேலையை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. நோய்களுக்கும் மருந்துகளுக்கும் நடுவில் வாழும்போது மனசு ரஃபாலாம் ஆகாம இருக்காது. அதுக்காக நான் உன்னை குத்தலாம் சொல்லலை. இதை பற்றி யாராவது உங்ககிட்ட கேட்டா உன் அந்தஸ்துக்கு பங்க வராம இந்த அட்வொகேட்டு ஒரு லூஸ்னு சொல்லிக்கோ. நான் என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் வச்சிருப்பீங்களே. அப்புறம் லூஸுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்க கிட்ட என்னால் எப்படி சொல்ல முடியும்? அப்போ டாக்டர் ஸ்ரீதேவி சில சமயத்தில் என் மிஸ்ஸஸ் அவன் தான் இருக்காங்க. ஹலோ, வி ஹெல்ப். டைம் ஆயிட்டே இருக்கு, படம் வேற ஆரம்பிச்சிருவா, இன்னும் வரல. அது வந்தால் வரான் பாரு. சாரி மேடம், இந்தாங்க டிக்கெட். கிளம்பலாம்னு நினைச்சோம். ஐ அம் சாரி மேடம், சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஃப்ளைட்ல சில சாமான்களை ஏத்த வேண்டியிருந்தது, அதான் கொஞ்சம். லைட்டா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. Thank you.
யாவிலும் ஒரு நன்மை உண்டு, மனம் உணர்ந்தாலே தெளிவாகுமே. பூ ஒன்று காய்ப்பதற்கும் கனியாக வீழ்வதற்கும் காலங்கள் வேண்டும் நண்பனே. லட்சம் ஆசை மனதோடு உந்தன் நெஞ்சில் துணிவோடு இருந்தால் உடனே ஜெயமே. சுகம் 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 தொடரும். நெஞ்சமின்று அலைகளை போலே ஓடி ஆடி கவிதைகள் பாடும். மனமின்று பறவைகள் போலே பறந்து பறந்து வெண்ணிலவினை தீண்டும். வாழ்க்கை விடிந்ததின்று வசந்தம் பிறந்ததின்று. சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் சோகங்கள் நமக்கேது. மேனேஜர் கிட்ட நான் கொடுத்து அனுப்பின செக் லீஃப்ல சைன் போடாம நீ திருப்பி அனுப்பிட்டல. எதுக்காக நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே? அப்புறம் எப்படி நான் சைன் போடுவேன்? எதுக்காக நான் இதுக்கு முன்ன சொன்னதும் இல்ல, நீ கேட்டதும் இல்ல. அப்புறம் இப்ப என்ன புதுசா? இத முன்னாடியே செஞ்சிருக்கணும்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னு சொல்றேன். இந்தோ பல விஷயத்த மறந்துடுற. உன் டாடியும் மம்மியும் ஆக்சிடென்ட்ல இறக்கும் போது உனக்கு வெறும் 12 வயசு தாங்கிறத நீ மறந்துடாத. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை வளர்த்தது, எஸ்டேட்டு சொத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டது நான் தான். அப்படிப்பட்ட என் மேல சந்தேகப்பட்டு நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. என்னையும் என் சொத்துக்களையும் கார்டியனா இருந்து பாதுகாத்தது நீங்க தான். அதனால உங்களுக்கு லாபம் தானே வந்திருக்கு, நஷ்டம் ஒண்ணு இல்லையே. உங்க பேர்ல ரப்பர் ஃபேக்டரி ஆரம்பிச்சதும் பெரிய பங்களா கட்டினதும் அதுக்கப்புறமா தானே? இந்து ப்ளீஸ் அங்கிள், சத்தம் போட்டு உங்க பிளட் ப்ரெஷர் அதிகமாக்கிக்காதீங்க. நான் இப்ப மேஜர் ஆயிட்டேன். இனிமே என் பெர்மிஷன் இல்லாம அடுத்தவங்க என் சொத்துக்கள் அனுப்பிவிக்க எனக்கு விருப்பம் இல்ல. இந்து, உன்னை யாரோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்கம்மா. இன்னைக்கு வரைக்கும் உனக்கு நான் நன்மையை தவிர வேற எதையுமே செஞ்சதில்லை. அப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நடத்தும் போது அப்படி இப்படின்னு சில ஆசைகள் வரும், அது எனக்கும் வந்தது. அது மட்டும் இல்ல, அது எல்லாத்துக்கும் வர்ற ஆசை தானே. இனிமேலும் என்ன சமாதானப்படுத்தி நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நினைக்காதீங்க. நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? நான் தான் முன்னாடியே சொன்னேன், என் விஷயத்தெல்லாம் பாத்துக்கிற தெளிவு எனக்கு வந்துருச்சு. இனிமேலும் நீங்க இதுல தலையிட வேண்டாம். அது சரி. அப்ப நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டல்ல? நீங்க கிளம்பலாம், எனக்கு எக்ஸாம் நெருங்கிடுச்சு, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. குட் ஈவினிங். என்ன நீங்க தனியா இருக்கீங்க? எங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? தனியா வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்தேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் மொக்கெல்லாம் போட மாட்டேன். ஒரு பழைய கடன் இருக்கு, பார்த்ததும் வாங்கிடலாம் நினைச்சேன். ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் வண்டியில ஃபாஸ்டா வரும்போது உங்க மேல மோதி ஐஸ்கிரீம் கீழே தட்டி? நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு ஐஸ்கிரீம் வச்சிருந்தீங்களே, அது என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்குனது. பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பிடுங்க. சாரி. ஐயோ, அப்ப வாங்கினதை என்ன பண்றது? நான் வந்தப்பவே கவனிச்சேன் நீங்க மூட் அப்செட்டா இருக்கீங்களே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சரி, சொல்ல வேண்டாம்னா விட்டுருங்க, நான் உங்களை வற்புறுத்தல. இல்ல, அப்படி எதுவும் இல்ல. தனியா இருக்கணும்னு வந்திருக்கீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. வர பாலு, அர்ஜென்டா போணுமா? என்ன? ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கொஞ்ச தூரம் வாக் போலாமா? ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்த என்ன பார்க்க டேடியும் மம்மியும் வந்தாங்க. கையில நிறைய பிரசன்ட்டும் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு நல்ல மழை வேற. திரும்ப வீட்டுக்கு போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. என் அம்மாவும் அப்பாவும் இறந்த இழப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு அப்போ வயசு இல்ல. எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த என் சொந்தக்காரங்க எல்லாருமே என் பேர்ல இருக்கிற சொத்துக்களை கணக்கெடுக்க தான் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சொத்துக்களும் அங்கிள் கைக்கு போயிடுச்சு. ஹாஸ்டல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் இங்க காலேஜ்ல சேர்ந்துட்டேன். பிசினஸ் தேவைக்காக என் அப்பா வாங்கி போட்ட பிளாட்ல தான் நான் இப்ப இருக்கேன். கூடவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என் மேல அக்கறை காட்ட இப்ப யாருமே இல்ல. எப்ப பார்த்தாலும் தனிமை தனிமைதான். இது எவ்வளவு பெரிய ட்ராஜடின்னு உங்களுக்கு தெரியாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது.
மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆளை நம்ம சந்திக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் பாலு. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் உங்களை ட்ராப் பண்றேன். ஐயோ இதுலயா? ஆமா, என்னாச்சு? என் வண்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏறி பாருங்க. வேண்டா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? எனக்கு என்ன கஷ்டம், ஏறுங்க. இந்து, ஒன் மினிட். என்ன வில்லியம்ஸ்? இந்தா இத வாங்கிக்கோ. என்னது இது? ஒரு அப்ளிகேஷன். இப்போதைக்கு சீட் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாலே போதும். வில்லியம்ஸ் எது சொல்றதுனாலும் புரியற மாதிரி சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, காலேஜுக்கு வெளியில இருக்கிறவங்க கூட தான் பீச்சுக்கு போவேன், பார்க்குக்கு போவேன், பைக்கு பின்னாடி உட்காந்துட்டு போவேன். அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கா? எங்கிட்டயும் ஒரு பழைய வண்டி இருக்கு. அதனால இல்ல மச்சான், காலேஜுக்கு வெளியிலனா நமக்கு யாருக்கும் தெரியாதுல. மைண்ட் யுவர்ஸ், நான் என்ன பண்ணனும் முடிவு பண்ண வேண்டியது நாதா. ஏய் இந்து, அப்படி எப்படி நீ முடிவு பண்ணுவ? நாங்க நிறைய பேர் குளிச்சிட்டு அழகா டெய்லி காலேஜுக்கு வரோம்ல, எப்பவாவது எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். எங்க பின்னாடி உட்கார்றதுனால தேஞ்சு ஒண்ணும் போயிட மாட்டேன். என்னடா நான் சொல்றது? யூ ப்ளடி, இது வரைக்கும் என்கிட்ட யாரும் இப்படி கைய ஓங்கினது இல்ல. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அலெக்ஸ் வில்லியம்ஸ பத்தி உனக்கு தெரியாது. வாங்கடா. ஏய், நாலு பேருக்கு தெரியட்டும், பொங்கலுக்கு விஹெல்போட விமர்சனம் வந்தா நமக்கு வெயிட் தானே? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செலவு மச்சான். எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்க. டாக்டர் அம்மாவோட தங்கச்சி கல்கட்டால இருந்து அனுப்பிச்ச பொருள் எல்லாம் லாரி புக்கிங் ஆபீஸ்ல இருக்கு. அங்க போய் ஒரு டெம்போ பிடிச்சு இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். டாக்டர் இதை 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டரோட தங்கச்சி 20 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க ஒரு 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க வி ஹெல்ப் வி ஹெல்ப் வி ஹெல்ப். இதுவும் ஒரு பப்ளிசிட்டி தானே? ஆமாமா. இல்லை ஆமாமா. ஆனால் பைசா எதுவும் எதிர்பார்க்க கூடாது. இந்தா அந்த டெம்போக்கு உண்டான பணமாவது. இல்ல வேணா, நீ தெரியாம சொல்லிட்டாங்க. நினைக்கிறானு. ஹலோ, வி ஹெல்ப். சரி பண்ணிடலாம். வசந்தியா, அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? இல்ல இல்ல, நானே வரேன். ஓகே, தேங்க்யூ. டே மச்சான், கொஞ்சம் வா. என்னடா என்னடா அந்த வசந்தி பிரச்சனை? ஏய் ஒண்ணு இல்ல மச்சான், ஒரு ஆர்டர். நீ முதல்ல போய் டெம்போ அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் வண்டியில ஏத்தணும். இது என்னடா புது பழக்கமா இருக்கு? பொண்ணுங்க ஆர்டர் வந்தா என்ன கிளீனா கட் பண்ணிடுற? நான் இதை கொஞ்ச நாள நோட் அவுட் தான் இருக்கேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நான் உங்க கூட அப்படியே பழகிருக்கேன். வேண்டாம், உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வேண்டாம், அட்ரஸ் கொடு. டேய் குமார், நான் அட்ரஸ் கொடுறா. வசந்திய நான் அரேஞ்ச் பண்றேன், டெம்போவ நீ அரேஞ்ச் பண்ண. டேய் நான் சொல்றத கேளுடா, அழகான பொண்ணுங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி தொலைஞ்சிராத. பீல் பேரு நான் அரேஞ்சிரவும் போல இருக்கே. நான் வீஹெல்ப்ல இருந்து வர்றேன். தாத்தா, தாத்தோய், நான் வீஹெல்ப்ல இருந்து வர்றேன். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி உட்காருங்க. இல்ல நிக்கிறேன், பரவாயில்ல நிக்கிறேன். அப்புறம் நேத்து ராத்திரி வசந்தி சுத்தமா தூங்கவே இல்லை. ரெண்டு நாள் அவளுக்கு உடம்பே சரியில்லை. அவ கூட ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு இங்க யாருமே இல்லை. என்னாலையோ நடக்க முடியாது. என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் உங்க விஐபி மேட்டரை சொன்னாரு. விஐபி இல்ல, வி ஹெல்ப். அந்த ஹெல்ப்பை பத்தி தான் சொன்னாரு. அவ கூட ஆஸ்பத்திரிக்கு போறதுனால எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லையே? ஐயோ, இந்த வீகல்போட நோக்கமே மக்களுக்கு சேவை செய்யறது. ஆகாயத்துக்கு கீழே உள்ள எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு கொடுப்போம், அதுதான் வீகல் அட் எனி டைம். கடைசியில சொன்னீங்களே என்ன? அட் எனி டைம்.
எந்த நேரத்திலையும். ஓ அப்படியா, சரி வாங்க. எனிகள் பார்த்து மெதுவா. தாத்தாவுக்கு ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன். வீகல் போட உதவி ஏதாவது? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. பணக்காரங்கன்னா பணக்காரங்க தான், வீட்டை பார்த்தாலே தெரியுது ரொம்ப வெயிட்டு தான். ஏதாவது சொன்னியா? ஒன்னும் சொல்லல. வசந்தி இந்த படிக்கட்டை தாண்டது இதுதான் முதல் தடவை. அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது இதான் முதல் தடவை. வாடி 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 செல்ல, வா வா வா. சின்ன வாழ்த்தனம்லாம் காட்டுவா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நிறைய பேசிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது, பேரை நம்பி இப்படி ஏமாத்துட்டேனே. என்ன சொன்ன? நல்ல இனமாடுன்னு சொல்ல வந்தேன். இது சிந்தி தானே? இந்தியா இந்தியாலாம் இல்ல, சிந்து. கிளம்புங்க. ஓகே. மாட்ட ஓரமா ஓட்டிட்டு போயா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் வீகல் பிளந்து வரேன், இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? பிளீஸ் போங்க. வசந்தி என்ன வேணும்? ஆமா, இங்க இருக்கிற வேலையை செய்யறதுக்காக தான் அந்தாலும் இங்க வச்சிருக்க. இல்ல, இந்த மாதிரி வேலைகளை கொஞ்ச நாளா நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு டெலிபோன் பில் கட்டினது, அப்புறம் உங்க சிஸ்டரோட பார்சல்லாம் கல்கட்டால இருந்து வந்தது, அதெல்லாம் நாங்க தான் வீட்ல கொண்டு போய் வச்சோம். அதுக்கு டெம்போ காசை கூட நாங்க வாங்கல. அப்படின்னா இனிமே இந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய வேணாம் டாக்டர். நாங்க நீங்க போலாம். சண்முகம். என்ன மேடம்? உனக்கு இங்க என்ன வேலை? எப்படியோ இங்க இருக்கிற வேலையெல்லாம் வீ ஹெல்ப் தானே செய்யறாங்க, இனிமே அவங்களே இந்த வேலையை பாத்துக்கிட்டோம். மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், உடம்பு வளைச்சு வேலை செய்ய முடியாததுனாலதான் நான் இங்க வேலை செய்யறேன். நான் இங்க இருக்கிறது இதை எங்க வைக்கணும்? பிளீஸ். ஓ, இங்க இருக்கியாமா? வாங்கங்கள். இந்து, நீ அன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் அப்புறம் நான் யோசிச்ச பிறகுதான் கரெக்டுன்னு தோணுச்சு. நீயோ மேஜர் ஆயிட்ட, உன்னோட எல்லா வேலைகளையும் நீயே பார்த்துக்கிற அளவுக்கு தயாராயிட்ட. இனிமே நான் ஒதுங்கி நிற்கிறதா நல்லது, எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடலாம்னு நினைக்கிறேன். உன் ஆண்டியும் அதே தான் சொல்றா. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீங்க சொல்லுங்க அங்கிள். இந்து, நீ எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்வேன்னு தான் நான் நினைக்கிறேன். நாட்டில் நடக்காதது ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் உன் சொத்து பொறுப்பை எல்லாம் பார்த்துக்கிட்டதுக்கு இல்லை, யாருமே வேலையை விட்டு போகும்போது நடக்கிறது தான். காம்பன்சேஷன் இல்லையா அங்கிள்? நீங்க பெரிய புத்திசாலி அங்கிள். அது நீ காம்பன்சேஷன் சொல்றதுனா அப்படியே வச்சுக்கலாம். நான் ஒன்றும் அதிகமாக கேட்கல. அந்த எஸ்டேட்டும் ஊரில் இருக்கிற அந்த 5 ஏக்கர் நிலத்தையும் எனக்கு கொடுத்துட்டதாக எழுதியிருக்கிற இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சைன் பண்ணணும், அது போதும். இது கூட கிடைக்கலன்னா? எனக்கு தெரியும் அங்கிள், உங்களுக்கு இதில் லாபம் இருக்காது. இந்து. சாரி அங்கிள், என்னால் திடீர்னு ஒரு முடிவுக்கு வர முடியல, யோசிக்க டைம் கொடுங்க. இதில் யோசிக்க என்னம்மா இருக்கு? யோசிக்க விஷயம் இருக்கு அங்கிள். எந்த காரியமாக இருந்தாலும் அதை யோசிச்சு முடிவு பண்ண வேண்டியது இப்போ எனக்கு அவசியமாக இருக்கு.
தானமா கொடுக்க வேண்டி இருந்தாலும் அதை யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம் தானே? அப்படின்னா இது எல்லாத்தையும் உங்ககிட்ட முழுசா ஒப்படைக்கணும்ன்ற. அப்படி நான் சொல்லல. பின்ன இப்ப சொன்னதுக்கான அர்த்தம்? அங்கிள் நீங்க கிளம்புங்க, அடுத்த வர நான் வீட்டுக்கு வரேன், அப்ப பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன இப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க அலைய விடுறதா உன் ஆசை என்ன? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பவுமே இப்படி அமைதியா இருப்பேன்னு நினைச்சிடாத. ஹலோ, வி ஹெல்ப் தானே? ஆமா. நான் பாலு கிட்ட பேசணும். ஆ, ஜஸ்ட் அ மினிட் ப்ளீஸ். பாலு சொல்லுங்க சார். ஆ, இந்த ஃபோன். ஹலோ, வி ஹெல்ப், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஆம் பாலு, நான் தான் இந்து பேசுறேன். எஸ் மேடம். எனக்கு உடனே உங்களை மீட் பண்ணணும். சொல்லுங்க. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். வீட்டு நம்பர் சொல்லுங்க. வீட்டு நம்பரா? ஐயோ, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தாச்சு, இன்னைக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு கிடைச்சிருமா? என்ன பாலு உளறீங்க, விளையாடாதீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. ஹலோ, கேட்க மாட்டேங்குது, சிக்னல் ப்ராப்ளம். ஐயோ பாலு, என்ன ஆச்சு உங்களுக்கு? 5 o'clock வீட்டுக்கு வரீங்களா? 5 மணிக்கு வீட்டுல சேர்த்துடணுமா? ஷுவர், யூ பிலீவ் வி ஹெல்ப், கண்டிப்பா சேர்த்துடுறோம். சேர்த்துடுறோமா? ஓகே, தேங்க் யூ. இந்த ஆர்டரை கரெக்டா 5 மணிக்குள்ள சேர்த்துடணும். யூ ஷுட் பி பங்க்சுவாலிட்டி. பாலு, 5 மணிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி ஆர்டர் எதுவும் இல்லையே. யார் சொன்னது? முந்தனத்து மத்தியானம் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி 3 மணிக்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்மளால 3 மணிக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியல. 5 மணிக்காவது பண்ண சொன்னாங்க, முடியல. 8 மணிக்கு பண்ண சொன்னாங்க, அதுவும் முடியல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணும். இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்குது இல்ல. இவன் எப்பவுமே அப்படித்தான். இருந்தாலும் இந்த ஆர்டர் யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது இல்லையா பாலு? கரெக்ட் சார். சார், மை டியர் யங் மேன், உங்க ரெண்டு பேரோட வயசும் சேர்த்தா கூட என்னோட வயசு வராது தம்பிங்களா. நீங்க இப்ப கடந்து வந்துகிட்டு இருக்க வயசெல்லாம் இப்ப இல்ல, எப்பவோ கடந்து வந்தவன் தான் நான். மிஸ், இந்து என்கிற பெண் ஹைவேஸ்ல கார் ஆக்சிடென்ட்ல செத்து போன தொழிலதிபர் ரமேஷோட ஒரே பெண். ஃபேர் காம்ப்ளெக்ஸ், பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா இருப்பா, பெரிய கண்கள். எத்ராஜி காலேஜில் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறான். இப்போ தங்கி இருக்கிறது ஜவஹர் நகரில் ஒரு ஃப்ளாட்டில். இதுக்கு மேலே அவளை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவையா? சார், கையில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வச்சுருக்காரு பார்த்தியா? சாரி சார். கேரி ஆன், கேரி ஆன். அப்பாயின்மெண்ட்டு 5 மணிக்கு, மறந்துடாத. இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? ஒரு பைசா கூட நான் அந்த ஆளுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே நிறைய திருட்டு கணக்கு எழுதி வச்சிருக்காரு. இதில் மறுபடியும் அவருக்கு காம்பன்சேஷன் வேணுமா? எல்லா சொத்தியும் தர்மத்துக்கு எழுதி வச்சாலும் வைப்பேனே தவிர மறுபடியும் அந்த ஆளுக்கு கொடுக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? லட்சங்கள் எஸ்டேட்டோட கதையை கேட்ட உடனே எனக்கு தலையை சுத்துது. எல்லாம் உன்னோட சொத்து தானே, உனக்கு எது சரிப்படுதோ அதையே செய். உங்க அபிப்பிராயத்துக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். மனசுல ஒரு விஷயம் தோணும் போது அதை கரெக்டு தானான்னு உறுதிப்படுத்த நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் வேணும். அப்படி ஒருத்தர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இல்லை, ஆனால் இனிமே அப்படி இல்லை. மச்சான், இது சாதாரண பார்ட்டி இல்ல. எஸ்டேட்டு, பங்களா, காரு, ஷிப்பு, அது இதுன்னு உனக்கு நல்ல நேரம் தான். நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாதடா. உனக்கு எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். நான் அந்த பொண்ணு அப்படி பார்க்கல. அப்படி பார்க்கலன்னா இனிமே அப்படி பாரு. நீ தானே எனக்கு கத்து கொடுத்த மணி டிரான்சாக்ஷன் டீலிங் அது இதுன்னு. இப்ப என்ன மச்சான், உனக்கு சுக்கர தசை நடக்குது எனக்குதா? ச்சே, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு. ஒன்னும் யோசிக்க வேணாம், அதிகமா யோசிச்சா பிரச்சனை தான், உடனே ப்ரொசீட் பண்ணு. டேய், நீ நினைக்கிற மாதிரி இது வரைக்கும் நான் மேரேஜ பத்தி எதுவுமே பேசினது இல்ல. பேசலன்னா உடனே பேசு. நாளைக்கு காலையில அவ வீட்டுக்கு போறோம், பேசுறோம், உடனே முடிவு பண்றோம். நீ தனியா போக வேணாம், ஹெல்ப்புக்கு நானும் வரேன். நாளைக்கு சனிக்கிழமை இல்ல? அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. அதான் சொல்லலடா. எந்தவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு போயிருக்காங்க, மண்டே மார்னிங் தான் வருவாங்க. மண்டே மார்னிங்னா மண்டே மார்னிங்கே போவோம், அது நல்ல நாள் தானே. திஸ்டி பொம்மைங்க மாதிரி கூடவே 4-5 சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே காலையில 8-8:30 நாம அவங்க வீட்டுக்கு போயிடுறோம். ஓகே.
இந்து, 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 ஓ, குளிக்கிறாப்புல இருக்கு, வா நம்ம வெயிட் பண்ணலாம், வாடா. இந்து, 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 குமார், போலீஸ்க்கு போன் பண்ணு. அவங்க ரெண்டு பேரும் வெளியே கூட்டுவாயா? வக்கீல் சார் சொன்னதை கேட்டு நானும் உங்க ரெண்டு பேரையும் நல்லவனு நம்பிட்டேன். இப்பதானே தெரியுது, வி ஹெல்ப் ஹியர் என்ன ஒரு அடக்கம், என்ன மரியாதை, அடக்கமும் அமைதியுமான ரெண்டு இளைஞர்கள். நீங்க ரெண்டு பேரும் வரம் கொடுத்தவன் தலையிலே கைய வைக்கிற ஆசாமிங்கிறடா பாரதேசி. ஏதோ புண்ணிய செஞ்சதுனால என்கிட்ட வந்து மாட்டினீங்க, இல்லைன்னா எலும்பு முறிச்சிருப்பாங்க. உங்க ரெண்டு பேர் பேர்ல என்ன கேஸ் தெரியுமா? கொள்ளை, கற்பழிப்பு முயற்சி, கொலை. ஐயோ சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க போகும்போதே அந்த பொண்ணு அங்க செத்து கிடந்தா. அனாவசியமா பேசி என்கிட்ட அடி வாங்காத. சின்ன பசங்கயா, தெரியாம செஞ்சிருப்பாங்க. ஐயோ, நீ ஹெல்ப்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பீங்க. அழகான ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்த உடனே உங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஒரு சஞ்சலம். அது சாதாரணமா எல்லாருக்கும் தோன்றதான், அது எனக்கே தோணும். அப்ப அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணீங்க, அவ ஓடுனா. நீங்களும் பின்னாடியே ஓடுனீங்க, அவளை கட்டி பிடிச்சிங்க. அவ அழறத பார்த்த உடனே அவ வாயை நீங்க அழுத்தி மூடினீங்க. அவ மூச்சு திணறத பார்த்தும் நீங்க விடல, அவ அப்படியே மூச்சு திணறி செத்தா. அப்படிதானடா கொன்னீங்க? இல்ல சார். பின்ன எப்படிடா கொன்னீங்க? ஏய் பசங்களா, தம்பிங்களா, நான் இந்த காக்கி சட்டை எவ்வளவு காலமா போட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இதெல்லாம் ஈஸியா கணிச்சிடுவேன். என்ன அக்கிரமம்? அவங்களால யாரையும் எப்பவும் கொல்ல முடியாது, எனக்கு நல்லா தெரியும். இதுல எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும்.
அது போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலை. நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத தலைவலி? இதுவரைக்கும் செஞ்ச தப்பு பத்தாதா? நோ, நான் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கோர்ட் லீவா போச்சு, இல்லைன்னா அவங்கள இன்னைக்கு லாக்அப்ல இருந்திருக்க நான் விட்டுருக்க மாட்டேன். இதுவரைக்கும் நான் எந்த கேஸ்லயும் வாதாடி ஜெயிச்சதே இல்லை. ஆனா இந்த பசங்க விஷயத்துல என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். நாளைக்கு நான் கோர்ட்ல ஆஜராக போறேன். எப்படி அவங்கள ஜாமீன்ல வெளியெடுத்துருவேன்? நீ என்ன சொன்னாலும் அதை என்னால நம்ப முடியாது. அவங்க கண்டிப்பா அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. மத்தவங்களை பத்தின அபிப்பிராயம் எப்பவும் சரியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு எதிரா இருக்கு, நாம அதை நம்பித்தான் ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்கயா, அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்கும். நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? போரிக்கி பசங்க சரியான நேரத்துல அவங்க புத்திய காட்டிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்களை எனக்கு பிடிக்காது, அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லல. உண்மை சொல்லணும்னா இந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷம்தான். எப்பவாவதுதான் இந்த மாதிரி சிக்கலான கேஸ் மாட்டோம். குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, இதுல கிடைக்கிற பப்ளிசிட்டியில தான் என்னோட ப்ரொமோஷனே அடங்கியிருக்கு. இன்னொரு அஞ்சாறு மாசத்துல ரிட்டையர் ஆயிடுவேன். சுப்பீரியரா ரிட்டையர் ஆனா 6000 ரூபா பென்ஷன் கிடைக்காதா? நிறுத்துறியா? காக்கி சட்டை போட்டவங்க எல்லாருக்கும் மனிதாபிமானம் இருக்காது இல்ல? போலீஸ் கண்ணால பார்த்தா எல்லாரும் கிரிமினலா தான் தெரிவாங்க. உன்னை விட நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். அவங்கள ஒருபோதும் குற்றவாளியா என்னால பார்க்க முடியாது. எனக்கு பிறக்காத குழந்தைங்களா தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன், பழகிக்கிட்டு இருக்கேன். என் எண்ணங்கள் தப்பா ஆகாது. நம்ம வக்கீல் சார் தான் உதவிக்கு இருக்கார்ல, நீ எதுக்கும் கவலைப்படாதற மச்சா. எந்த நேரத்தில் அந்த வீட்டு பக்கம் நாம போனோமோ? என்னத்த சொல்றது, என்ன நம்ம தலை எழுத்துட? இந்து அவ ஒரு அப்பாவி பொண்ணுடா, அவளுக்கு இப்படி ஒரு ட்ராஜடி. நம்ம மேல அளவுக்கு அதிகமா அனுபவிச்சுட்ட. மிஸ்டர் விக்ரமன், அவங்க ரெண்டு பேரும் இங்க தானே இருக்காங்க? இருக்காங்க சார். அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ சார். ஆமா சார், ஆமா சார், தாமஸ் மேத்யூ தான் சார். சார், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஐ எம் அட்வொகேட் மாதவன். உட்காருங்க. தேங்க்யூ. பாலகோபாலன் ஜெயக்குமார் இல்லையா? ஆமா சார், ஆமா சார். குற்றம் நிரூபணமாற வரைக்கும் நான் உங்களை குற்றவாளியா பார்க்க மாட்டேன். இந்த மர்டர் பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? நாங்க புரியுது, அந்த கொலையை நீங்க செய்யல, அதை தானே நீங்க சொல்லுவீங்க? சொல்லணும், இல்லைன்னா மிஸ்டர் மாதவன் ஏன் இங்க வரப்போறாரு? தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். இந்து கொலை செய்யப்பட்டது உண்மைதான், ஆனா அவளை வேற யாரு கொலை செஞ்சிருப்பாங்க? அது எங்களுக்கு தெரியல சார். தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்க யார் மேலேயாவது ஒரு சின்ன சந்தேகம், அவங்களை கொலை செய்யறதுனால பிரயோஜனப்படுற வேற யாராவது? இதுல யார் பாலகோபால்? நான் தான் சார். ஓ, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அவ கூட பேசிட்டு இருக்கும்போது வந்த கேஷுவல் ரெஃபரன்ஸால ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்கும் சொல்லுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் திங்க். சார், இந்தோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட சொத்துக்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தது அவளோட அங்கிள் தான். ஓ, ஐ சீ. வாட்ஸ் ஹிஸ் நேம்? ராஜகோபாலன்.
சொத்துக்களை தப்பா கையாள்றீங்கன்னு இந்து உங்க மேல குற்றம் சொன்ன உடனே அவன் மேல உங்களுக்கு கோபம் வந்திருக்கு. இந்துவை இல்லாம பண்ணிட்டா அவளோட சொத்து எல்லாம் உங்க பேருக்கு வந்துடும்ல, அதனால புத்திசாலித்தனமா அவளை முடிச்சிட்டீங்க, கரெக்ட் தானே? இல்ல சார், அப்பா அம்மா இல்லாத அவன் மேல என் குழந்தைங்களோட அன்பு வச்சிருந்தேன். அவளும் என்கிட்ட அப்படிதான் இருந்தா. அப்படி இருக்கும்போது அவளை நான் கொலை பண்ணுவேனா சொல்லுங்க? அப்படியே அவளை கொலை செய்யணும்னு இருந்திருந்தா அவள் மேஜர் ஆகிற வரைக்கும் நான் எதுக்கு வெயிட் பண்ணியிருந்திருக்கணும்? குழந்தையா இருக்கும்போதே அதை நான் செஞ்சிருந்திருக்கலாமே. நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அந்த சூழ்நிலையில உங்களுக்கு அப்படி தோணல. அதை காரணமா வச்சு நீங்க அவளை கொலை பண்ணலன்னு சொல்றது நியாயமும் இல்லை, லா பாயிண்டும் இல்லை. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்துவை நான் தான் கொலை பண்ணேன்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது சாட்சியம் இருக்கா? இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்துவை கொலை பண்ணது நான் இல்லை. வெல் மிஸ்டர் ராஜகோபாலன், நான் நினைச்சதை விட நீங்க திறமையான குள்ள நிறைய இருக்கீங்க. நாம மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஹலோ, ரயில்வே என்கொயரி. நான் தான் தாமஸ் மேத்யூ, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எனக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. சொல்லுங்க சார். செப்டம்பர் 12 தேதி ராத்திரி ஏர்கோட் எக்ஸ்பிரஸ் எப்ப வந்ததுன்னு பார்த்து சொல்லுங்க. ஜஸ்ட் a minute. பதினொன்று 20 சார். அன்னைக்கு பயங்கரமான மழை, அதனால தான் 2 மணி நேரம் ட்ரெயின் லேட்டாக வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் சார். எங்கே பார்த்த? எப்போ பார்த்த? ஒரு நாள் ராத்திரி அந்த அம்மா என் ஆட்டோவில் தான் வந்தாங்க. எப்படி நீ அவ்வளோ கரெக்டாக சொல்கிற? அன்னைக்கு பயங்கர மழை சார். இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என் ஆட்டோவில் ஏறினாங்க. ஜவஹர் நகர் போகணும்னு சொன்னாங்க. ஐயோ, மரம் விழுந்து கிடக்குமா. இந்த வழியா ஆட்டோ போக முடியாது, சுத்தி தான் போகணும். பரவாயில்ல, வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன். ஏ, யாரே? ஓ, நீயாமா? என்னமா இந்த நேரத்தில் அதுவும் பின்பக்கமாக வர? ட்ரெயின் ட்ரெயின் லேட்டாக தான் வந்தது. ஆ, கரண்ட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. வாமா, உள்ளவா, வா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இறந்ததுக்கப்புறம் தான் சார் பார்த்தேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க? கோபால் சார். ஸ்டேஷன்லேருந்து எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் உடனே வந்தாகணும். என் அனுமதி இல்லாமல் இந்த ஊரை விட்டு நீங்கள் போகக்கூடாது. சரி சார். என்ன, இன்னும் தூங்கலையா? நீ தூங்கு. பாலு, இன்னும் ஏன் நீ தூங்கல? என்ன பாலு இது, பயப்படாம இரு. உங்களுக்காக நான் இருக்கேங்கிறத மறந்துடாதீங்க. கமான், கோ அண்ட் ஸ்லீப். கொலை செய்யப்பட்ட அந்த இந்துவோட பிளாட்ல வேற யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க? டி என் அனிதா, மோசஸ் ஜார்ஜ், கேசவராஜ், ராஜலக்ஷ்மி. காலேஜ் தொடர்ந்து 3 நாள் லீவா இருந்ததுனால எல்லாருமே ஊருக்கு போயிருந்திருக்காங்க சார். நான் அதை கேட்கலையா? அந்த பொண்ணுங்களை தெளிவா என்கொயரி பண்ணியா? அது என்னன்னா, சம்பவம் நடக்கும்போது அவங்க இல்லையே சார், அதனால அவங்கள க்வெஸ்சன் பண்றதுல. ஓ, அப்படி. அப்ப ஒன்னு பண்ணலாம், கொலைய பாக்குறதுக்குன்னு டிக்கெட் எடுத்துட்டு யாராவது வந்திருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம். சாரி சார், நாளைக்கே அவங்கள விசாரிக்கிறேன் சார். வேணா வேணா வேணா, நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். இமே கோ.
பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ கிளிக்கிற மாதிரி தெரியுது. கேசு விசாரணையெல்லாம் என்னமோ இந்த ஆளுக்கு மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னயா சிரிப்பு வேண்டியிருக்கு? சிரிப்பு வந்துருச்சு சார். நிறுத்தியா? பேர் என்னன்னு சொன்ன? அலெக்ஸ் வில்லியம்ஸ். ஓ, அவன்தான் உங்க காலேஜ்லயே பெரிய வில்லனா? அப்படி ஒண்ணு இல்ல, அவன்தான் இந்த முன்னாடி காலேஜ்ல நிறைய சீன் போடுவான். ரெண்டு மூணு தடவை அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கிளாஷ் நடந்திருக்கு சார். டான்ஸ் காம்படிஷனுக்காக இந்து மேக்கப் ரூம்ல இருந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருந்தா. அடுத்ததாக பரதநாட்டியம். மிஸ் இந்து ஸ்டேஜுக்கு வாங்க. மிஸ் இந்து ஸ்டேஜுக்கு வாங்க. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். திக்கு திக்கி பேசுறீங்களே, சின்ன வயசுல இருந்து இருக்கா? அப்படி எதுவும் இல்ல, இந்த மாதிரி நர்வஸ் ஆகும்போது கொஞ்சம். அப்போ இந்து வில்லியம்ஸ் கொலைப்படுறத நீ பார்க்கல? நிஜமா இல்ல. Hello, young man. Who are you? உண்மையா சொன்னா அது உனக்கு தான் நல்லது. ஏய், உன் காலேஜ் ரவுடி தனத்தை இங்க காட்டணும்னு நினைக்காத. இது போலீஸ் ஸ்டேஷன். என்ன ஏன்னு கூப்பிடுறதுக்கு நீ யாரியா? ஆப்ஸ்டால் நீ ஒரு சில்லி போலீஸ்கார. நான் யார்னு உனக்கு தெரியணுமாடா? இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? ஆமாண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி நான் ஒரு சில்லி போலீஸ் ஆபீசர் தான். நீ யாருகிட்ட மோதறன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும்டா, நீ பெரிய ஐயவன்னு எனக்கு தெரியும். ரோட் கான்ட்ராக்டர் ஜார்ஜோட கடைசி பையன், சாராய வியாபாரி பிலிப்போட தம்பி பையன். யாருகிட்ட? சார், டிஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. சார், நான் தான் சார். யாரு? அலெக்ஸ் வில்லியம்ஸா? ஆமாம் சார். அந்த இந்து கொலை விஷயமா என்கொயரி பண்ண கூப்பிட்டேன். ஓ, இல்லை சார், இல்லை சார், அப்பயே அனுப்பிட்டேன். ஹி மஸ்ட் பி ஆன் இஸ் ஓம் நவ். ஆ சார். ஐயோ, அது எனக்கு தெரியாது சார். ஓகே சார். உன்ன மாதிரி கிரிமினல்ஸை கஸ்டடியில் எடுக்கிறப்போ தேவையில்லாத மேலதிகாரிங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி கால்ஸ்னால டார்ச்சர்ஸ் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்திருக்கலாம்னு இப்பயாவது உனக்கு தோணுதா? ராஸ்கல், அவெல்லாம் ஒரு டிஐஜி. ஏய், உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அன்னைக்கே இந்த போலீஸ் ரசை கழட்டிடுவேன். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன நடந்தாலும் தட்ஸ் ஆஃப் தி ரெக்கார்ட். மரியாதையா உண்மையை சொல்லிடு. இந்துவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டின நீ அவளுடைய பிளாட்டுக்கு போனது உண்மைதானே? இல்ல. ஏய், டெல் மீ தி ட்ரூத். ஐ சே, என்ன மிரட்டி செய்யாத குத்தத்தைய தலையில சுமத்தலான்னு பாக்குறீங்களா?
சாதாரண ஒரு பொண்ணோட கதையை முடிக்க அவளோட பிளாட்டுக்கு போனன்னு எனக்கு அவசியம் இல்லை. சோடுக்கு போட்டா போதும், அவளை என் முன்னாடி தூக்கிட்டு வந்துருவாங்க. வெரி குட் புத்திசாலி, இப்போ ஓரளவுக்கு உன்னை நம்புற. பட் நீ சொல்றது மட்டும் பொய்னு தெரிஞ்சது டிஐஜில அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. Now you get lost. ஏய் வண்டி ஆடுறா. வண்டி ஆடுறான்னு சொன்ன என்ன முடியாதுன்னு சொன்ன என்ன பண்ணுவார்? இந்த தாமச பத்தி நீ இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இது இதோட முடிஞ்சிருச்சு நினைக்காத. வக்கீல் சார் உங்களை காப்பாத்துறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவார்னு எனக்கு தெரியும். நீங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க எந்த தப்பும் பண்ணல. மனுஷங்க கோர்ட்டை விட பெரிய கோர்ட் ஒன்னு இருக்கு, அங்க நீங்க நிரபராதிங்க தான். போலீஸ்க்கு கிட்ட இருக்க சாட்சிங்க உங்களுக்கு எதிரானது தான். உங்களுக்கு சாதகமான சாட்சியை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தைரியம் இருக்கா? வழிய நான் சொல்லித்தரேன்.
இறந்து போன இந்து தான் இதை வரைஞ்சிருக்கான்னு இப்போதைக்கு நம்ம வச்சுக்கலாம், சரியான சாட்சிங்க கிடைக்கிற வரைக்கும். ஆனால் இந்து பெட்ரூம்ல இருந்த இது உங்க கைக்கு எப்படி வந்தது? பாலும் குமார் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் சீல் வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள யாரும் அத்துமீறி நுழைய நாங்கள் அதிகாரம் கொடுக்கல. Am I right? See, they are too much excited. அவங்க நிரபராதின்னு நிரூபிக்க கொஞ்சம் ஆர்வக்கோளாரா இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் யூனிஃபார்மோடு இங்கே இருக்கோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், லெட் மீ கம் டு த பாயிண்ட். இந்த ஸ்கெட்சில் இருக்கிற ஆளுங்களுக்கும் இந்துவோட மர்டருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்களை ஐடென்டிஃபை செய்ய முடிஞ்சதுன்னா, அஃப்கோர்ஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கிரிமினல் லிஸ்ட்ல இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா இமிடியட்டா நம்ம வெரிஃபை பண்ணலாம். ப்ளீஸ் டூ இட். Professional killer. Make a note of his name, Mr. Vikraman. இவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ், ஹம்சாவும் ஹென்ரியும். ஒரு சின்ன கேஸில் மாட்டி ரெண்டு பேரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அதனால இந்து கொலை கேஸுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு என்னால் நம்ப முடியல. இந்து கொலை செய்யப்பட்ட முதல் நாள் ஒரு சின்ன கேஸில் அரெஸ்ட் ஆகி எங்கள் லாக்கப்பில் தான் இருந்தாங்க. கொலை நடந்த நாள் காலையில் அவங்கள கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சப்ஜெயிலுக்கும் அனுப்பிட்டோம். அப்போ போலீஸ் கண்ட மண்ணை தூவி ஜெயிலிருந்து தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்போது இந்த ஸ்கெச்சஸ் இதை இந்து வரைஞ்சிருக்க மாட்டான்னு நம்ம யூகிக்கலாம்ல? இந்துவோட ரூம்ல இருந்தால் இது கிடைச்சிருக்கு. ஏன் இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஏன் சந்தேகப்படக்கூடாது? வாட் யூ மீன்? தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் இந்த கிரிமினல்ஸோட படத்தை வரைஞ்சி அவர் ரூமில் போட்டு நம்மளுக்கு விட்னஸாக கொடுத்துருக்கலாம்ல? என்னால் அப்படியெல்லாம் நம்ப முடியல. லா படித்த நீங்களும் சட்டப்படி நடக்கிற நானும் இதெல்லாம் நம்பிதாகணும். Am I right? Anything more? No, not for the time being. One minute. Thank you. இனி என்ன காரணமா இருந்தாலும் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போற வரைக்கும் நீங்க எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஐ மீன் அந்த பொறுப்பை எங்ககிட்ட விட்டுடுங்க. ஓகே. அது ஒரு விட்னஸ் இல்லைனாலும் அந்த ஸ்கெச்சஸை அவ்வளவு சாதாரணமா நினைக்கணுமா சார்? வேண்டாம். கொலை நடந்த அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் உன் கஸ்டடியில் இருந்த குற்றவாளிங்க. அவங்கள சந்தேகப்படணும்னா படலாம், அது உன் நேர்மையற்ற செயலாக தான் நான் பார்க்க முடியும். கெட் மை சார்? இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச விட்னஸே போதுங்க. பாலகோபாலன் ஜெயக்குமார் மேலே இருக்கிற சார்ஜஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஃபைலை க்ளோஸ் பண்ணி கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறதை நம்ம லீட் பண்ண வேண்டாம். என்ன சொல்ற? எஸ் சார். தட்ஸ் குட். ஹென்ரி, அம்சா, தே ஆர் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். பட் ஒரு சின்ன கேஸ் விஷயமா அவங்க இப்போ உள்ளதாக இருக்காங்க. என்னைக்கு அவங்களை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க? லாஸ்ட் செப்டம்பர் 13 மார்னிங்.
அவங்களோட பனிஷ்மெண்ட் பீரியட் இந்த வெள்ளிக்கிழமையோடு முடியுது. இந்த கேஸ்ல கிடைச்சிருக்கிற சாட்சிகளை வச்சு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற பாலகோபாலன் மற்றும் ஜெயக்குமாரை குற்றவாளி என்று சந்தேகம் இல்லாமல் ப்ராசிக்யூஷன் நிரூபித்துள்ளது. அதனால் இந்த குற்றவாளிகளுக்கு இந்தியன் பீனல் கோட் 302 கடுமையான தண்டனை கொடுக்கும்படி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களை கனம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் யுவர் ஆனர். எஸ், யூ ப்ரோசீட். இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர், மரியாதைக்குரிய ப்ராசிக்யூட்டர் தன்னுடைய கடுமையான வாதங்களினால் குற்றவாளிகள்னு சொல்லி இந்த கூண்டுக்குள் நிற்கும் என்னுடைய கட்சிக்காரர்களான பாலு என்கிற பாலகோபாலன், குமார் என்கிற ஜெயக்குமாரும் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதிகள் யோரான. என் கட்சிக்காரங்க நிரபராதிங்கன்னா இந்து எப்படி கொலை செய்யப்பட்டாங்க? இந்த கொலைக்கு காரணமானவங்க இந்த கோர்ட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்கள இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வர கடமை போலீஸுக்கு தான் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஹவ் நாட் டன் இட். அவங்க செய்ய வேண்டிய வேலையை என் கட்சிக்காரங்க நிரபராதிங்கன்னு நிரூபிக்க நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. இந்துவோட கொலை குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற முடிச்சுகளை அவுக்க மதிப்பிற்குரிய கோர்ட் என்னை அனுமதிக்கணும். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். கேஸ் விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த பத்திரிக்கைக்காரங்க கூப்பிட்ற மாதிரி விசாரணை புலி
மதிப்பிற்குரிய சிஏ தாமஸ் அவர்களை விசாரிக்க கோர்ட் என்ன அனுமதிக்கணும். அப்செக்ஷன் யுவர் ஆனர். தேவையில்லாம நமது எதிர்கட்சி வக்கீல் இந்த நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிறார் நினைக்கிறேன். மிஸ்டர் தாமஸ் மேத்யூ, இந்து கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க டியூட்டியில் இருந்தீங்களா? இல்லை, ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு சி அலெக்சாண்டருடைய இறுதி ஊர்வலத்துக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு நீங்க வீட்டில இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? ஒரு 10:11 இருக்கும். அன்னைக்கு அது வரைக்கும் வீட்டில தான் இருந்தீங்க? ஆமாம். அப்போ கொலை செய்யப்பட்ட இந்துவோட ஃபிளாட்டுக்கு எத்தனை மணிக்கு போனேன்னு சொன்னீங்க? நான் அப்படி சொல்லலை, ஏன்னா நான் அங்கே போகவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்து கொலை செய்யப்பட்டது ஒரு வெள்ளிக்கிழமை, 13th of September this year. அன்னைக்கு காலையில் கரெக்டாக சொல்லணும்னா இந்து கொலை செய்யப்பட்ட 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வெள்ள மாருதி காரில் செல்ஃப் டிரைவ் பண்ணி இந்து தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு நீங்கள் போகலை, ஐ மீன் சுவாதி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் போகலையா? இல்லை. இந்த கேஸில் 4வது சாட்சியை விசாரிக்க கோர்ட் எனக்கு அனுமதி வழங்கணும். எஸ் ப்ரொசீட். முரளி முரளி முரளி. கடவுள் சாட்சியாக, கடவுள் சாட்சியாக, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. அத கூண்டில் இருக்கார் அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு இந்த ஆள் தெரியாது. இவர் இந்து தங்கி இருக்கிற ஃப்ளாட்ல தினமும் பேப்பர் போடுறவர். மிஸ்டர் தாமஸ் மேத்யூக்கு இந்த ஆள் தெரியலனா இந்த ஆளுக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்றதுக்கு கோர்ட் அனுமதிக்கணும். எஸ் காலையில எல்லார் வீட்டுக்கும் பேப்பர் போட்டுட்டு நான் சைக்கிள்ல திரும்பி வரப்ப போகவே இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை. ஓகே, 1985 மார்ச்ல இருந்து 86 செப்டம்பர் வரைக்கும் நீங்க காசிமேடு ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருந்தீங்களா? ஆமா. ஒரு கேஸை விசாரிக்க வேண்டி 86 ஜனவரி 17ஆம் தேதி காசிமேட்டில் அரசியல் தொண்டனா பாஸ்கர்னு இருந்த ஒருத்தனை நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமாம். 18ஆம் தேதி ராத்திரி உங்கள் மோசமான விசாரணையில் அவன் செத்தான்ல? ஐ எம் ஸ்ட்ராங்லி அப்ஜெக்டிவ் ஆர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் இந்து கொலையில் சம்மந்த இல்லாத விஷயங்களெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் ஒரு சாட்சியாக ஏற்றுக்கிறதுக்கு இந்த கோர்ட் அனுமதிக்கக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் நேரடியான தொடர்பு இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக லாக்அப்பில் பாஸ்கரை இறந்ததுக்கும் இந்து கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நிரூபிக்க மதிப்பிற்குரிய கோர்ட் என்ன அனுமதிக்கணும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். லாக்அப்பில் தெரித்த பாஸ்கரனோட ரத்த துளிகளை உங்கள் பேக்ரவுண்டை வச்சு அதை தெரியாமல் பண்ணிட்டீங்க, ஆமாம் ரைட்? நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? பாஸ்கர் இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை, அவன் லாக்அப்பில் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்படின்னா ஒரு தடவை க்ளோஸ் பண்ண பாஸ்கர்னோட கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொன்ன போது நீங்கள் ஏன் டென்ஷன் ஆனீங்க? அந்த கேஸை கண்டுபிடிக்கிற பொறுப்பில் இருந்த எஸ்ஐ அலெக்சாண்டர்கிட்ட உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவருடைய ஸ்டேஷனுக்கும் அவருடைய வீட்டுக்கும் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரல? இல்லை. ஓகே, அலெக்சாண்டர் கொலை செய்யப்பட்டதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 9th September ராத்திரி சிட்டி கிளப்பில் எஸ்ஐ அலெக்சாண்டரை நீங்கள் மீட் பண்ணது உண்மைதானே? இல்லை, நான் அதை மறுக்கிறேன். ஆறாவது சாட்சியான சிவராமனை விசாரிக்க கோர்ட் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவராமன் சிவராமன், கடவுள் சாட்சியாக, கடவுள் சாட்சியாக, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார் அவரு? சிட்டி கிளப்ல ஸ்டூவர்டா இருக்காரு. சிவராமனையாவது உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் சிவராமன், இங்கே நிற்கிற தாமஸ் மேத்யூவையும் எஸ்ஐ அலெக்சாண்டரையும் 9th September நீங்கள் சிட்டி கிளப்பில் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். சார் எனிதிங் மோர்? நோ. நான் வேணும்னு செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரியாம நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை தெரியாத மாதிரி இருந்துருங்க, இப்போ அதை நோண்டிங்கன்னா என் வேலை போயிடும். போகட்டும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் என்ன வேணால் செய்யலான்னு ஒரு நினைப்பு இருக்கு. என் க்ரைம் இஸ் எ க்ரைம் சார். என் குடும்பத்தை பற்றி லாக்அப்பில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட அவனுக்கும் குடும்பம் இருக்கு. வெறும் சந்தேகத்தின் பேரில் உள்ள வர கைதிங்களை
எதிரிங்களாவும் பாம்ப் கிரிமினல்ஸாவும் பார்க்குற உங்களை மாதிரி மனிதாபிமானமே இல்லாத பெரிய அதிகாரிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கேஸை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போறேன். மிஸ்டர் அலெக்ஸ், நான் சொல்றது என்னன்னா, இனிமே இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. யூ கேன் கோ. பாஸ்கரன் செத்ததுக்கான காரணத்தை எஸ்ஐ அலெக்சாண்டர் வெளியே கொண்டு வந்திருந்தா இந்த தாமஸ் மேத்யூ உத்தியோகத்தையும் தன்னோட குடும்பத்தையும் இழந்திருப்பார். அது சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் விக்ரமன். செப்டம்பர் 12 ராத்திரி 11 அப்புறம் ஞாபகப்படுத்த உங்களுக்கு நான் இன்னொரு ரெஃபரன்ஸும் கொடுக்குறேன். எஸ்ஐ அலெக்சாண்டர் கொல்லப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நிக்கிற மிஸ்டர் தாமஸ் மேத்யூ ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரா? வந்திருந்தாரு. என்னையா போன் ஒர்க் ஆகலையா? ஆகுது சார். அந்த ஹோட்டல் சிட்டி பேலஸ் பக்கத்தில் எம்ஆர்எல் டிராஃபிக்கா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க. நீ உடனே போய் அந்த ஹோட்டலில் ரைட் பண்ணு. இந்த ராத்திரியில? ஏன், என்ன கான்ஸ்டபிள்ஸ் இல்லை சார்? இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் போதும். 4 பேர் தான் சார் இருக்கோம். இப்போ என்ன ஹோட்டலில் ரைட் பண்ண மிலிட்ரியா வரும்? 4 பேர் போதுங்க. ஒருத்தர் மட்டும் வெளியில் நிற்கட்டும், நான் இங்கே இருக்கேன். எல்லாரையும் கூப்பிடியா சார். எல்லா போலீஸ்காரங்களையும் மிஸ்டர் விக்ரமனோட ரெய்டுக்கு அனுப்பிட்டு ஸ்டேஷனில் இருந்தது நீங்களும் பாராவும் தான். ஓ சாரி, நீங்கள் பிளான் பண்ணி ஏற்பாடு செஞ்ச சின்ன கேஸில் குற்றஞ்சாட்டப்பட்ட 2 ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் ஹென்ரி ஹம்சா. இல்லை. ஓஹோ, அப்போ அவங்க லாக்அப்பில் இல்லைன்னு தான் சொல்ல வரீங்களா? இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மிஸ்டர் தாமஸ் மேத்யூ, உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா? எஸ், யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஹென்ரி ஹம்சா இல்லையா? ஆமாம் சார். என்ன வேலை செய்கிறீங்க? என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். சொல்கிற மாதிரி எந்த வேலையும் இல்லைங்க. அப்படின்னா பணம் கொடுத்தா எந்த வேலையா இருந்தாலும் செய்வீங்க இல்லையா? அப்படிதானே? 2 நேரத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருங்க.
நெஞ்சமின்று அலைகளை போலே ஓடி ஆடி கவிதைகள் பாடும், மனமின்று பறவைகள் போலே பறந்து பறந்து வெண்ணில வினை தீண்டும். வாழ்க்கை விடிந்ததின்று வசந்தம் பிறந்ததின்று சந்தோஷமாக கொண்டாட வேண்டும், சோகங்கள் நமக்கேது.